வாழ்த்தீள் தேவாதி தேவனே, வாசம் செய்கிறாரே இதோ மனுஷரின் மத்தியில். தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. கை தட்டி பாடுவோம். மனுஷரின் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே நம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே நம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் மனுஷரின் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நீரை பூரணமே மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நீரை மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே என்று துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்று துதியுடனே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. சியோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறா. சியோனே உன் ஜீவதேவனே நேசிக்கிறா. சீர் மிகுந்திடுமை சுவிசேஷதன் உரி உயர்த்திடுவோ உம்மையே. சீர் மிகுந்திடுமை உரி உயர்த்திடுவோ உம்மையே. மனுஷரின் மத்தியில் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரே தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாம் இயேசு பர மூளை கல்லாகிய சியோனிலே. முன்னோடியாம் மூளை கல்லாகிய சியோனிலே வாசம் செய்திடும் முன்னத வாஞ்சையோடு நம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் முன்னத வாஞ்சையோடு நம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் ரெண்டு கை தட்டி ஆமே. இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் செய்கிறாரே. மகிமை நீரை பூரணமே மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நீரை மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்று துதியுடனே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்று துதியுடனே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே.
மனுஷரின் மாத்தே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரே தேவாதி தேவனே, சியோனே சியோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறா. சியோனே ஜீவதேவனே நேசிக்கிறா. சீர்மிகுந்திடுமே கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிகுந்திடுமே கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இது மனுஷரின் மத்தியில் வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் மனுஷரே, இதோ மனுஷரின் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்திய தேவனே. ஆமே. எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்லா ரெண்டு கையை தட்டி விடுதலையோட சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள சபை பாடட்டும் சொல்லுங்க. ராஜா நீ செய்த, ராஜா நீ செய்த என்னையே துதித்திடுவே. இயேசு ராஜா நீ செய்த என்னையே சத்தத்தை உயர்த்தி எங்கள் ஆராதனை ஆராதனை உமக்கே. நல்ல விடுதலையோட எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. உந்த சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தே. உந்த சிறகுகளின் நிழலில் என்றென்றும் தூயவரே, தூயவரே என் துணையாளரே துதிக்கு. ஓ தூயவரே என் துணையாளரே என் துதிக்கு. சத்தத்தை உயர்த்தி ஆராதனை பாடும் பொழுது இடம் முழுவதும் பிரசன்னத்தினால நிரம்பட்டும். உமக்கே நல்ல ரெண்டு கரங்களை தட்டி ஆசையாராதனை, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை. பாடுங்க. இந்த கண்மலை, இந்த கண்மலை ஆமே. என்னை காக்கும் தெய்வம் நீரே, இந்த கண்மலையானவரே என்னை காக்கும். வல்லமை மாட்சிமை, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு. வல்லமை, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு. வாயத்திறந்த ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை உமக்கே. உள்ளத்திலிருந்து ஆசையா ஆராதனை. எல்லாரும் பாடுவோம். ஹே ஆராதனை, ஆராதனை ஆமே. எங்கள் இயேசுவின் நாமம் ஈன இல்ல நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் ஈன இல்ல நாமம். சொல்லுங்க. வானிலும் வானிலும் பூவிலும் மேலான நாமம்,
இயேசுவே, வானிலும் பூமியிலும் வானாதி வானவர் எங்கள் இயேசுவின் நாமம், இணையில்லா நாமம் எங்கள் இயேசுவின் நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம், பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பக்தரு, பாவத்தை போக்கும் பரம சந்தோஷம் எங்கள் இயேசுவின். கைத்தட்டி இயேசுப்பாவை உயர்த்தி, ஆமென். எங்கள் இயேசுவின் நாமம் இணையில்ல நாமம் இன்பனமா பரிமள தைலமா பாருங்கும் வாசனை, ஓ பரிமள தைலமா பாருங்கும் வாசனை வீசிடும், ஓ முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக, ஓ முழங்கால் யாவும் மூன்றில் ஒன்றாக, ஓ நேற்றும் இன்றும் என்றும் நம்பினோரை என்றும் சொல்லுங்க அந்த வார்த்தைய, நேற்றும் இன்றும் என்றும் நம்பினோரை என்றும் சேனையை ஜெயித்திட்ட நாமம் தூரத்திட்ட சாத்தானி சேனையை சாவ பிசாசை எங்கள் இயேசுவே. நல்லா ஆராதிக்க வந்த அத்தனை பேர் வாயத்திறந்த அந்த நாமத்தை, எங்கள் இயேசுவின் அந்த நாமமே பெரியதே, எங்கள் இயேசுவின் நாமம் இணையில்லா நேற்றுமின்றும் நேற்றுமின்றும் என்றும் நம்பினோரை என்று கைவிடா, நேற்றுமின்றும் என்று மாறிடா நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாம் இணையில்லா நாமம் எங்கள் இயேசுவின் நாமம், ஓ இணையில்லா நாமம் எந்த காலத்திலும் எந்த நேரத்தில் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் எந்த வேளையிலோ இயேசுவே, உம்மை நான் எந்த வேளையிலோ, என் ஆதியும் நீர்தான், ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே, ஆதியும் நீரே, என் சொந்தமும் நீரே, எந்த காலத்திலோ நன்றியால் உம்மை இயேசுவே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். வாய் திறந்து பாடுவோம், கையை தட்டி ஆராதிப்போம், இயேசுவே உம்மை நான் பேரெந்தவே, என் தேவனும் நீரே, என் தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனா என் சர்வமும் நீரே, என் தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனா எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே, எந்த வேளையிலோ இயேசுவே, இயேசுவே உம்மை நான் எந்த வேளையிலோ, துன்ப நேரத்தில் துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடானே சார், துன்ப நேரத்தில் இன்னல் வேளைய என் மாறிடானே, எந்த காலத்திலோ இயேசுவே உம்மை நான் இந்த வேளையிலோ, இயேசுவே இந்த வே சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் இந்த வேளை, இந்த மாதத்தின் இந்த மொத ஆராதனையில இயேசு
இயேசுவே, எந்த வேளையிலோ நல்ல ரெண்டு கரங்களை தட்டி ஆராதிக்க வந்திருக்கிற அத்தனை பேரும் நல்ல முழு பலத்தோட வாயிலை திறந்து இயேசு ராஜா உமை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உமை உயர்த்த வந்திருக்கிறோம், உமை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே உமை நான் துதிப்பேன். எந்த சதத உயர்த்தி இயேசுவே உம்மை, எந்த இன்னும் ஒரு முறை கூட எல்லாரும் முழு சபையாய் சதத உயர்த்தி இயேசு, எந்த வேளையிலோ இயேசுவே கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்கும்படி எல்லாரும் ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் தம்முடைய ஜனத்தினுடைய துதியின் நடுவில் பிரத்யட்சமா இறங்கி வருகிற ஆண்டவர். சாலமோன் கட்டின தேவ ஆலயத்துக்குள்ள ஆசாரியர்கள் உட்பிரவேசித்து ஊழியம் செய்ய முடியாத அளவிற்கு தேவ மகிமை. அவர்கள் அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர்கள் துதித்த பொழுது ஆலயம் முழுவதும் தேவ மகிமை புகை காடாய் மாறினது. கர்த்தருடைய மகிமை பிரத்யட்சமாய் ஜனங்களுடைய கண்கள் கண்டதானால் இந்த காலை ஆராதனையில நல்ல கண்ணை மூடி வாயை திறந்து எங்க மேலே அந்த மகிமை, எங்க மேலே அந்த பிரசன்னம், எங்க மேலையும் தேவ தொடுதல் எனக்கு வேணும்னு விரும்புறவங்க நல்ல வாய திறந்து நீங்களே ஆண்டவரே சில நிமிடம் ஆவியானவரே உங்க பிரசன்னத்துக்குள்ள, உங்க மகிமைக்குள்ள, உங்க சமூகத்துக்குள்ள, உங்க அபிஷேகத்துக்குள்ள வாழுகிற ஒரு வாழ்க்கையை எனக்கு தாரும். ஆமென். தேவ பிரசன்னத்துக்காக போராடுகிறவர்கள் அல்ல நாம், நாம் தேவ பிரசன்னத்துக்குள் இருந்து போராடுகிறவர்கள். இந்த காலை நேரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உங்க பிரசன்னத்தினால் எல்லாவற்றையும் ஜெயிக்க எனக்கு பலன் உண்டு. தேவ பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு மனுஷன் சத்ருவினுடைய சகல திட்டங்களையும் முறியடிக்கும்படி பரலோகம் அவனுக்கு உதவி செய்யும். வாயை திறந்து, வாயை திறந்து. யாரெல்லாம் இன்னைக்கு தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கீங்களோ இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு விரோதமாய் பதிவிடையாய் வைக்கப்படுகிற சத்ருவினுடைய கண்ணிகள், நீங்க தேவ சமூகத்துல இப்ப சுமக்கிற அந்த தேவ பிரசன்னம் சகல சத்ருவின் வல்லமைகளையும் தெரிக்கப்பட்டு போக பண்ணும். விசுவாசிச்சா கைய தட்டி ஆவியில நிரம்பி நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ரகாதானா, இந்த மாதத்துல நான் ஜெயம் எடுக்கணும், இந்த மாதத்துல என் தோல்வி மாறணும், இந்த மாதத்துல அந்த குறைவுகளை நான் தேவ பல. நல்ல வாயை திறந்து யார் வேணா என்ன வேணா சொல்லிருக்கலாம் பிரதர், யார் வேணா என்ன வேணா சொல்லிருக்கலாம் சிஸ்டர், ஆனா நீ தேவ பிரசன்னத்தை சுமக்க இந்த ஆராதனையில உங்களை உண்மையாய் ஒப்பு கொடுப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை கரங்களை எடுத்து பயன்படுத்துவதை எவரும் தடை செய்ய முடியாது. சபை ஆர்ப்பரிக்கட்டும், சபை ஆராதிக்கட்டும். யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது, சும்மா இருக்க கூடாது. நல்ல கைய தட்டி இந்த முதல் ஆராதனையிலேயே ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை நீங்க வாங்கி கொள்ளணும். இந்த ஆராதனையில யாரெல்லாம் கர்த்தர் சமூகத்துல இருக்கிற ஒரு சத்தத்தை நான் கேட்கணும்னு வந்தீர்களோ அவர்களுடைய காதுகள் எல்லாம் இப்பொழுது தேவ சத்தத்தை, தேவ பிரசன்னத்தை கேட்கும்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தை ஆட்கொள்ளுவாராக. நல்ல கைய தட்டி சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் பின்னாடி சேர்ல இருக்கிற எல்லாரும் ஆவியில நிரம்பி ஆமென் ஆமென் ஆமென். நீங்க ஆவியில பலத்தோடு ஆராதிக்க ஆராதிக்க உங்களுக்கு விரோதமா எழும்பி வருகிற மாம்சத்தினுடைய கிரியைகளை அந்த ஆவியின் பலத்தினால் இன்னைக்கு ஜெயிக்கும்படியான பலனை கர்த்தர் தருவாராக. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி,
உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று ஆமே ஊற்றப்பட வேண்டுமே. உயிர்ப்பிக்க வேண்டும் நீங்கள் கை தட்டி அக்கினி அபிஷேகம் என்னோ ஊற்றப்பட கை தட்டி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. அன்று பொழிந்திட்ட பின்மாறியாக எங்க மேல ஊற்றுமே ஊற்றப்பட வேண்டுமே. உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. பின்மாறியாக அன்று கை தட்டி விடுதலையோடு ஆமென் ஆமென். பொழிந்திடும் வல்லமை சபாரதித்தா அசைவு நடக்கணும். வல்லமை பவுலும் சீலாவும் பாடி துதித்த பொழுது சிறைச்சாலை அதிர்ந்தது. பொழிந்தீடும் வல்லமை சத்தரகதனதனா விடுதலை விடுதலை. பொழிந்தீடும் வல்லமை பின்னாடி வர நல்ல கையை தட்டி என்னை நிரப்போம். ஏ பொழிந்தீடும் வல்லமை ஆவியின் வல்லமை நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வெந்த கொஸ்தை நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வாரங்களினாலே கைய தட்டி கேளுங்க. வல்லமை எங்களை நிரப்பணும், எங்களை பயன்படுத்தணும். வல்லமையாக வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போம். எங்களை வல்லமையாக இறங்கி வரங்களில் பொழிந்திடும் வல்லமை. ஜீசஸ் யாரெல்லாம் ஆவியில விட்டு கொடுக்காங்களோ அவங்கள ஆவியானவர் இப்ப நிரப்ப ஆரம்பிக்கிறார். யாரெல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள விட்டு கொடுக்காங்களோ, யாரெல்லாம் அந்த பரிசுத்தாவியானவருடைய தொடர்புக்கு பரிசுத்தாவினுடைய அசைவுக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்காங்களோ இப்பொழுது அவர்களை நிரப்ப ஆரம்பிக்கிறாரு. சதரகதர பதரகதனா பரசதனா பொழிந்தீடும் இயேசுவின் நாமத்தினாலே அந்த பலவீனம் இன்னைக்கு முறியடிக்கப்படட்டும். பொழிந்தீடும் சேர்த்தேன் உங்க வல்லமை தேவை தேவா. வல்லமை தேவை தேவா அதை இப்போ ஆமே. இன்று தேவை தேவா அதை இப்போ ஆமே. நான் எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்று இந்த வேளையிலே. நான் எழுந்து ஜொலிக்க அணைந்து கிடந்தது போதும், மங்கி எரிந்தது போதும். யாரெல்லாம் இந்த காலையில கேட்கிறீங்களோ என்ன நல்லா எரிய வைங்க, பிரகாசமா எரிய வைங்க. எரிந்து பிரகாசிக்கிற கைய தட்டி ஆமேன் ஆமேன். ஐந்து மாதம் மங்கி மங்கி எரிந்தீங்களா? இந்த ஆறாவது மாதத்தில் இந்த முதல் ஆராதனையிலேயே கேளுங்க, ஆவியானவரே எழும்பி பிரகாசிக்கிற ஒரு ஆவி நிறைவை எங்களுக்கு தாங்க. நான் எழும்பி ஜொலிக்க சதர கதரதனா ஓ நான் எழும்பி ஜொலிக்க ஆவியானவருடைய தொடர்புக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ இப்பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை நிரப்பும்படி தம்முடைய சட்டையின் நிழலில் மறைக்கும்படி இந்த ஆலயத்துக்குள் அசைவாடுவாராக. நான் எழுந்து ஜொலிக்க இந்த வேளையே. நல்ல முன்னாடி இருந்து பின்னாடி வர கைய தட்டி ஆர்ப்பரித்து இது மங்கி எரிகிற மாதம் அல்ல, இது மங்கி எரிகிற நாட்கள் அல்ல, இது மகிமையாய் பிரகாசிக்கிற நல்ல கைய தட்டி வாயை திறந்து come on take it in the mighty name of Jesus. தேவ சமூகத்துல எந்த வார்த்தையை நீங்க சுதந்திரித்து எடுத்துக்கொள்றீங்களோ அந்த வார்த்தை உங்களை நடத்த ஆரம்பிக்கும். கைய தட்டி ஆவியில பலத்தோட
ஹல்லேலூயா. மங்கி எறிகிற அனுபவம்லாம் முடிவு வரட்டும். இனி மகிமையின் நாட்கள் எங்களுக்கு வருவதாக, இனி பிரகாசமுள்ள நாட்கள் வருவதாக. ஆமென். கர்த்தர் அப்படி எங்க வாழ்க்கையில செய்வார் என்ற விசுவாசம் உள்ள யாரேனும் இருந்தா நல்ல வாய திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த மாதத்தில் அப்படி நடக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் நடக்கிற ஒவ்வொரு பாதைகளிலும் ஆமேன் இடறுவதற்கு ஏதுவான காரியங்கள் அல்ல, அவைகளை தேவ பிரசன்னத்தோடு, அவைகளை தேவ கிருபையோடு எதிர்த்து நிற்க ஜெயிக்க ஒரு ஆவியின் பலத்தை கர்த்தர் தருவாராக. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை நான் எரிந்து கொண்டே. நீங்க எல்லாம் பாடுவீங்களா சத்தத்தை உயர்த்தி எல்லாரும், எரிந்து கொண்டே ஆமே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை என் ஜீவன் நான் எரிந்து கொண்டிருப்பேன். நான் எரிந்து கொண்டே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை என் ஜீவன் கை உயர்த்தி ஆசையா பாடுங்களே. நான் எரிந்து கொண்டே இருப்பே சத்தமா என் சுவாசம். பரலோகம் இதை கேட்கட்டும். ஒரே ஒரு தடவை ரெண்டு கை உயர்த்தி சொல்லிடலாமா? என் நாட்கள் பின்னாடி வர சத்தமா என் உங்க பிரச்சனைனா என் எதிர்பார்ப்பு சுவாசம் ஜீசஸ் உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே
பிரசனம் நிரப்பட்டும் உம்மையே. அதற்காகத்தானே எங்களை சிருஷ்டித்தாரே. சமூகத்தில் களி கூறுவதுதான் எங்களுக்கு பலன் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சேனைகளின் கர்த்தர் நல்ல பரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்ல வரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வா. சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட. கை உயர்த்தி எக்காலத்தும் நம்பிடுவோ. திக்கற்ற மக்களின் மறைவீடா, பக்கபல பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கல. பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே. யுத்தங்கள் ஒரு சான்ஸ் அவர்களை. இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவா, ஏற்றிடுவோம் என்றும் ஜெய கொடி. இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவா, ஏற்றிடுவோம் என்றும் ஜெய கொடி. யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போ. யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அருமை பிதாவே, ஆமென். எபேசியர் 3:20-21 வசனம். இந்த மாதம் கர்த்தனம் கொடுத்த நல்ல வாக்கு தத்தம் வாசிக்க கேட்போம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, ஆமென். நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் இந்த மாதம் கர்த்தர் கிரியை செய்ய, நான் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை உள்ளவருக்கு இன்றைக்கு சபையின் நடுவில் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நீங்கள் நினைக்கிற எல்லா காரியங்கள் என்னென்னலாம் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, என்னெல்லாம் ஜபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணி வேண்டி கொண்டிருக்கிறீர்களோ, அதற்கு மேலே அதற்கு அதிகமாய் இந்த மாதம் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். உங்கள் நினைக்கிறதற்கு மேலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். நீங்கள் வேண்டி கொள்ளுகிறதற்கு மேலே அவர் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். கிரியை செய்யன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே இந்த மாதம் உங்களுக்கு கர்த்தர் தரப்போகிறார்.
நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிற ஜப விண்ணப்பத்திற்கு மேல கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்க போகிறார். என்னென்ன காரியம்லாம் நினைச்சு வச்சிருக்கீங்களோ, பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, வியாபாரம், ஊழியம், வேலை, எதிர்கால வாழ்க்கை, எதெல்லாம் உங்கள் மைண்டில் நினைப்பாவே இருக்குல்ல, ஆண்டவரே இதுக்கு ஒரு முடிவு வருமா, இதெல்லாம் பல நினைப்பு இருக்கு உங்களுக்கு. இப்படி இப்படிலாம் நான் இருக்கணும், இப்படி இப்படியெல்லாம் நான் ஆண்டவருக்காக எழும்பணும், ஊழிய செய்யணும், பல நினைப்புகள் உங்கள் இருதயத்தில் சிந்தனையில் உங்கள் பிள்ளைகளை குறித்து இருக்கலாம், உங்கள் கணவனை குறித்து, உங்கள் மனைவியை குறித்து, எனக்கு சபையை குறித்து பல நினைவுகள் இருக்கிறாது, தரிசனத்தை குறித்து பல நினைவுகள் இருக்கிறாது, ஊழியத்தை குறித்த பல நினைவுகள், ஜபங்கள் எனக்குள்ளே இருக்கிறாது. அதெல்லாம் இந்த மாதம் கர்த்தர் அதிகமாய் கிரியை செய்து அதை எல்லாவற்றிலும் தேவன் கேட்டு பதில கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இந்த மாதம் தேவன் நம்மத்தில் வெளிப்பட போகிறார். ஆமென். அவர் எப்படிப்பட்ட வல்லவராய் இருக்கிறார் என்பதை கடந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையில் நாம் சில வசனங்களை நாம் தியானித்தோம். அங்கே எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனத்தை வாசித்தால், அவர் பாடுபட்டு சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவராய் இந்த மாதம் கிரியை செய்ய போகிறார். உதவிகளையும் ஒத்தாசைகளையும் கர்த்தர் கொடுக்கும்படி தேவன் இந்த மாதத்தில் கிரியை செய்ய போகிறார். அவர் என்னென்ன உதவி உங்களுக்கு தேவையோ எல்லா உதவிகளையும் ஒத்தாசையும் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 23-25 வசனம் வரை வாசித்தார். வேதம் இப்படி சொல்லுகிறது, அவர் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். முற்றுமுடிய அவர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். என்னென்ன காரியத்தில் ஆண்டவர் முடிவு பரியந்தம் உங்களை ரட்சித்து உங்களை நடத்த இந்த மாதம் அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசித்தால், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எரிகிற அக்னி சூளைக்கு அவர் தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் தப்புவியாமல் போனாலும் நீ நிறுத்தின இந்த பொற்சிலையை வணங்குவதில்லை என்று வைராக்கியம் பாராட்டின போது, 3 பேர் மத்தியில் முதல் நபராய் ஆண்டவர் உலாவி அவர்கள் சோதனைகளில் தப்புவிக்க வல்லவராயிருந்தார். அவர் சிங்கத்தின் வாயை அவர் கட்டி அவரை தப்புவிக்க வல்லவராயிருந்தார். எல்லா சத்துருக்கள், வல்லமைகள், எல்லா உலகத்திலிருந்து வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் அவர் தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் நம் ஆண்டவர் இந்த மாதம் வெளிப்படுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசித்தார், சகலவித கிருபைகளை உங்களுக்கு பெருக செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். என்னென்ன கிருபெல்லாம் வேணுமோ கொடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க, அதுக்குரிய கிருபையை தருவார். நான் ஆண்டவருக்காக சபையை கட்டி கொடுக்கணும், அதுக்குரிய கிருபையை கர்த்தர் பெருக பண்ணுவார். நான் தாவீது குடும்பத்திற்கு கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் நான் தருவேன் என்று சொன்னது போல ஜபம் பண்ணணும்னு ஆசை இருக்கும், அதுக்கு வேண்டிய கிருபையை தருவார். பாடல் பாடி ஆராதிக்கணும்னு உங்களுக்குள்ள ஆசை இருக்கும், அதுக்கு வேண்டிய கிருபையை கர்த்தர் பெருக பண்ணுவார். ஊழிய செய்யணும்னு ஒரு வாஞ்ச ஆசை இருக்கும், அதுக்கு வேண்டிய கிருபையை கர்த்தர் இந்த மாதம் பெருக பண்ணுவார். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும்னு ஆசை இருக்கும், அதுக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் பெருக பண்ணுவார். பிசினஸ் எல்லைகளை விரிவாகணும், இப்படி இப்படிலாம் செய்யணும்னு பல ஆசை இருக்கும், அதுக்கு வேண்டிய கிருபைகளை எல்லாம் இந்த மாதம் கர்த்தர் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். அப்போ இப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் அதிகமாய் கிரியை செய்யணும்னா உங்களுக்குள்ள ஒரு காரியம் கிரியை செய்யணுமா? அங்கே ரோமர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால், ஆமாம், ஒரு மனிதனை கர்த்தர் தேடி இருக்கிறார், ஆபிரகாமை, அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவேன் என்று நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருந்த போதிலும் தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாதிருந்தான்.
அவர் வல்லவராய் கிரியை செய்யணும்னா இந்த மாதம் உங்களுக்குள்ள விசுவாசம் வல்லமையா வெளிப்படணும். ஏன்னா உங்களுக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்கிற அந்த வல்லமையின்படியே தான் கர்த்தர் உங்களுக்கு வல்லவராய் வெளிப்படுவா. உங்க விசுவாசத்தின் அளவு, உங்கள் ஜபத்தின் அளவு, உங்களுடைய ஊழியத்தின் அளவு, நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த காணிக்கை தசமபாகத்தின் அளவு, கர்த்தருக்காக உங்கள் சரீர உழைப்பை கொடுக்கக்கூடிய அளவு, தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டிய அளவு, ஆண்டவருடைய கிரியைகளில் நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாய் நீங்கள் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர்களாய் தேவனுக்கு முன்பாக வருகிறீர்களோ அவ்வளவு அதிகம் அதிகமாய் கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு கிரியை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். நீங்க நல்ல விசுவாசத்தில் வல்லமை உள்ளவர்களா மாறணும் ஆசைப்படுறேன் எனக்கு. ஆமா, கண்டு விசுவாசிக்கிறவர்களா இருக்கக்கூடாது சொல்லுங்க. ஆமாம், இந்த எலியேசர் பாருங்களேன். எலியேசர் கடந்த நாட்களில் நான் நம்ம ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகம் சொன்னேன். செவ்வாய்க்கிழமை எத்தனை பேர் வந்தீங்க ஃபேமிலி பிளெஸ்ஸிங் மீட்டிங்கில்? ஆ, போன மாத வாக்குத்தத்தம் காரியம் வாய்க்கும். அப்போ வசனத்தினால காரியம் வாய்க்கும் அப்படின்னு சொன்னேன். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அப்போ ஏன் சில நேரம் சித்திக்குது, ஏன் சில நேரம் சித்திக்கலைன்னு வாசித்து தியானித்தோம். அதில் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். எலியேசர் ஆபிரகாம் இடத்துல தொடையில் கையை வைத்து ஆணையிட்டு கொடுத்து ஆபிரகாம் சொல்லியிருக்கிறான், நீ இங்கே வேண்டாம், என் குடும்பத்தில் போய் நீ பெண் பார்த்துட்டு வா, கர்த்தர் இந்த காரியத்தை உனக்கு வாய்க்க பண்ணுவா, நீ சந்தோஷமாக போன்னு சொல்லி விசுவாசத்தோட. ஏன்னா அவர் வல்லவர் பாருங்கள், விசுவாசத்தில் வல்லவர், அனுப்பி விடுறார். அவன் வந்து கிணத்தண்டையில் துறவண்டையில் எலியேசர் உட்கார்ந்து கொண்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறான். எனக்கு அதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை, ஒரு சின்ன ப்ரேயர். ஆண்டவரே, இந்த துறவண்டைக்கு தண்ணீரை கொண்டு வந்து, குடத்தை கொண்டு வந்து தண்ணீரை மோண்டு எனக்கும் என் ஒட்டகத்துக்கும் ஊற்றுகிற அவள் தான் அந்த பெண். ஆமாம், இதுதான் எனக்கு அடையாளம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜபந்தான். இதுதான் என் எஜமானுடைய மகனுக்கு நீ நியமித்த பெண் என்பதை நான் அறிந்து கொள்வேன் என்று ஒரு சின்ன ப்ரேயர் ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு வசனம் தாண்டி பாருங்க. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, அது எத்தனை வசனம் பா? 15வது வசனம், 15வது வசனம் பாருங்களேன். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முடிக்கும் முன்னே, ஆமேன், இயேசுவின் நாமத்தில் ஆமேன்னு சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாம் சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காலுடைய குமாரனாகிய பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்கால் குடத்தை தோல் மீது வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தார். ப்ரேயரை நினைக்கிறதற்கும் வேண்டி கொள்ளுகிறதற்கும் அதிகம் ஆமேன்னு சொல்லி முடிக்கும் முன்னே, நான் ஜெபிக்கிறதற்கு முன்னே கட்டளை வெளிப்படும். என்ன, நான் கர்த்தருக்கு பிரியமானவன் பிரியமானவள், அப்படிப்பட்ட ஜபத்துக்கு தான் இந்த மாதம் கர்த்தர் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராய் நம் மத்தில கர்த்தர் வெளிப்பட போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எபிரேயர் 2வது அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தின் அடிப்படையில் நம்ம 20 வசனத்தை வாசித்தோம். அவர்தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதுனால அவர் சோதிக்கப்படுகிற யாவருக்கும், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கி இந்த மாதம் இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமாம், 2 நாளாகும் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தால் யுத்தத்தின் காலத்தில் ஒரு சின்ன ஜபம் அங்கே சொல்லப்படுகிறது. பெலன் உள்ளவனுக்காகிலும் ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே நீர் பெலன் உள்ளவனுக்காகிலும் பெலனற்றவனுக்காகிலும் உமக்கு உதவி செய்கிறது ரொம்ப லேசு. ஆமன் சொல்லுங்க, பக்கத்தில் ஆளப்பத்து சொல்லுங்க, அவருக்கு ரொம்ப லேசுங்க. லேசான காரியம் உமக்கது, பலனுள்ளவன் பலன் இல்லா யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வர் லேசான காரியம். பாடுங்களாம்பா,
நாங்களா பாடுறது, நீங்க எல்லாம் சேர்ந்து போன ரொம்ப அழகா இருக்கும். பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவி செய்ய வல்லமை உள்ளவர். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி யுத்த காலத்துல கூப்பிட்ட போது, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உமக்கு உதவி செய்கிறது ரொம்ப லேசாண்டவரே. நீங்க ஒருவேளை யுத்தத்தின் பாதையில போய்கொண்டிருக்கிறீர்களோ, சத்துரு உங்களுக்கு உரதமாக எழும்பி யுத்தம் பண்றானா, மனிதர்கள் உங்களுக்கு உரதமாக யுத்தத்தில் எழும்பி நிற்கிறார்களா, உங்களை பகைக்கிறவர்கள் உங்கள் தலைமையிலும் அதிகமாய் பெருகி இருக்கிறார்களா, சமாதானத்தை தேடுகிற காலங்களில் எனக்கு யுத்த காலமே சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறா. ஆமென். 16 வசனத்தை பாருங்களேன், எபிரேயர் 2:16 பாருங்க. அவர் விழுந்து போன தேவ தூதர்களுக்கு உதவி செய்யாமல், கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அவர் தேவ தூதருக்கு உதவி செய்யல. தேவ தூதர்கள் விழுந்து போன போது ஆண்டவர், ஐயோ என் கூட இருந்து எப்பயுமே என்ன துதிக்கிறாங்கப்பா, எனக்கு உயர்த்திக்கிட்டே இருக்காங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாதபடி முழங்கிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி தேவ தூதர்களுக்கு அவர் கை கொடாமல், ஆபிரகாமின் சந்ததியாகிய நமக்கு நாம் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறோமோ, எப்பொழுதெல்லாம் பலவீனப்படுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் இளைய குமாரனை போல பின்மாற்றம் அடைந்து தகனப்பனை விட்டு தூரப் போகிறோமோ, அப்பெல்லாம் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய கை கொடுக்க வல்லவராயிரு. இந்த காலை வேளையில ஒருவேளை பின்மாற்றத்தோடு ஜபத்தில் இருப்பீர்களானா, வேத வாசிப்பில் பின்மாற்றத்தோடு இருப்பீர்களானா, பரிசுத்த வாழ்க்கையில பின்மாற்றத்தோடு இந்த காலை ஆராதனைக்கு வந்திருந்தாலும், இந்த நேரத்திலும் உங்களுக்கு உதவி செய்ய அவர் தம்முடைய கரத்தை தேவதூதர்களுக்கு அல்ல உங்களுக்கு நேராக நீட்ட அவர் வல்லமை உள்ளவர். மனம் திரும்பி விட வேண்டும். அவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மார்க்கு 9:24 அதனுடைய 22-24 வசனத்தில் வாசித்தால், இயேசுவின் இடத்துல ஒரு தகப்பன் வந்து நிற்கிறான், என் பிள்ளையை தீயிலும் தண்ணீரிலும் இந்த பிசாசு தள்ளுகிறாள், அவன் நுரை தள்ளுகிறான், போராடுகிறான், பிசாசு அவனை போராட பண்ணுகிற தீயிலையும் தண்ணீரிலும். அப்படின்னா அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாத ஒரு வாழ்க்கை, வெதுவெதுப்பான ஒரு ஜீவியம். நீ அனலாவது குளிராவது இருந்தால் ஒன்று நான் உன்னை நான் நினைப்பேன், ஆசீர்வதிப்பேன். ஆனால் நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால், நீ வெதுவெதுப்பான ஜீவியம் இருந்தால், பிசாசின் கையில் இருக்கிற நான் உன்னை என்ன செய்வேன், வாந்தி பண்ணி போடுவேன். இப்படி பிசாசு என் பிள்ளையோடு போராடிக்கிட்டே இருக்கு, இவனுக்கு கொஞ்சம் மனம் இறங்கி இவனுக்கு உதவி. வாசிப்பா 22, இவனை கொல்லும்படிக்கு அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று, தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால், செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி, எங்கள் மேல மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு ஜபம், மொத ஜபம் என்ன, என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. அனலும் இல்லாம குளிரும் இல்லாம ஒரு வெதுவெதுப்பான ஜீவியத்தை பண்றான். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்த ஆவியில நிரம்புறான், மீதி நாளெல்லாம் குளிரான ஒரு வாழ்க்கை, உலக பிரகாரமான ஒரு ஜீவியம், ஆண்டவரை கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை. இவனை பிசாசு போராடிக்கிட்டே இருக்கு, இவனுக்கு ஒரு உதவியை தாரும் என்று கேட்டு ஜெபித்தான். இரண்டாவது ஒரு ஜபம் பண்ணுகிறான் அதே தகப்பன். 24 வசனத்துல, உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று. ஆமா, எனக்கு சில நேரம் அவிசுவாசம் வந்துருது, ஏன் இந்த பிள்ளை இனி ரட்சிக்கவே படாது, இந்த பிள்ளைக்கு இனி விடுதலையே வராது, என் புருஷன் இனி மனம் திரும்பவே மாட்டான், என் மனைவி இனி அவ்வளவுதான், இந்த வியாதி சுகமே வராது, இந்த கடன் பிரச்சனை மாற
மாறவே மாறாது. இப்படி பலப்பட்ட அவிசுவாசங்கள் எனக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. ஆபிரகாம போல அவிசுவாசம் எனக்குள்ள நீங்கி அந்த ஆபிரகாமின் விசுவாசத்துல வல்லவனான சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்குள்ள அந்த விசுவாசத்தை தாங்கன்னு அந்த அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்ய கேட்டான். ஒரு பிரேயர் பாயிண்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். இன்னைக்கு கர்த்தர் அந்த உதவி உங்களுக்கு தரப்போகிறார். அவர் நல்ல நமக்காக உதவி செய்ய வல்லவ. ஆமா, கர்த்தர் இன்னைக்கு உங்க அவிசுவாசம்லாம் நீங்கும்படி கர்த்தர் உதவி செய்ய போகிறார். உங்க ஜப குறைவுகள், ஆவியில் நிரம்புகிற குறைவுகள், இதெல்லாம் இன்னைக்கு கர்த்தர் அப்படியே அழகாக உங்களை விட்டு அப்புறப்படுத்துவார். ஏன்னா அவர் நம்ம நினைக்கிறதற்கும் வேண்டி கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ரோமர் 8:26 வசனத்தை வாசித்தார். நமக்கு நல்ல தெரிந்த ஒரு வாத பகுதி. அந்தபடியே ஆவியானவரோ நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். நமக்கு நம்முடைய பலவீனங்கள், ஜெபிக்க முடியாத பலவீனங்கள், வசனம் வாசிக்க பலவீனங்கள், சில நேரம் சபைக்கு வர்றதுக்கே பிடிக்க மாட்டேங்குதுல்ல சம்டைம்ஸ். சில நேரம் கூட்டத்துக்கு வர எரிச்சலாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? உண்மையாக சொல்லுங்க, எத்தனை பேருக்கு அப்படிலாம் இருந்திருக்கு? சில பிரச்சனை போராட்டம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், சில நேரம் மனசு அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னு, என்ன சர்ச்சுக்கு போய் என்ன ஜபம் பண்ணி என்ன பைபிள் வாசிச்சு எத்தனை வருஷம்தான் போக அப்படின்ற ஒரு பலவீனம் வரும். எல்லாருக்குள்ளேயும் சோர்வு வரும். எலியாவுக்கு வந்தது, யோனா தீர்க்கதரிசிக்கு வந்தது, இயேசுவுக்கு ஒரு பலவீனம் வந்தது. நீங்களும் நானும் எம்மாத்திரம் எத்தனை பேருக்கு வந்ததுன்னு கேட்டால் நல்லா திடகாத்திரமாக இருக்கியால. உங்களை வச்சு தான் கர்த்தர் பெரிய எழுப்புதலை கொடுக்க போகிறார்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு அப்படி வந்திருக்கு? போங்கடா நீங்களும் உங்கள் சச்சும். போங்கப்பா, இன்னத்தை எப்போ பார்த்தாலும் இப்படியே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு. சில நேரம் சோறு வந்துடுது. ஆனால் நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் பரிதபிக்காமல் நம்முடைய பலவீனங்களுக்காக நமக்கு உதவி செய்கிற ஆவியானவர் தான் நமக்கு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு ஜபிக்க வேண்டியது என்னன்னு தெரியல. எக்கச்சக்கமாக மண்டையில் ஓடுதா, எப்படி ஜபிக்கணும்னு தெரியல. அதனால ஜபமும் பண்ண தெரியல. ஜபிக்க மாட்டேங்கும், அது வேறு விஷயம், அது இன்னொரு சப்ஜெக்ட் பேசுவோம். ஆனால் அவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் செய்கிறா. இன்னைக்கு செய்ய உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் இருக்கிறா. ஹலோ இல்லையா சொல்லுங்களேன். அப்போ அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவர். ஒரு மனிதனை குறித்து நான் வேதத்திலிருந்து சொல்ல போகிறேன். ஆரோன் எகிப்து தேசத்தில் அடிமையாக தான் இருந்தான். எங்கே இருந்தான்? எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தான். அடிமையாக இருந்த ஆரோன் அடிமைத்தனத்தில் இருந்த காலத்தில் ஒரு ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தான். என்ன ஜபம் தெரியுமா? எனக்கு விடுதலை எப்போ வர ஆண்டவரே, விடுதலை எப்போ கிடைக்கும் ஆண்டவரே, எங்களுக்கு என்னைக்கு விடுதலை வரும், என்னைக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசம் கிடைக்கும், என்னைக்கு என்னைக்கு 400 வருஷம் 10 தலைமுறைகளாக அந்த தேசத்தில் அடிமைத்தனம், 430 வருஷம் போராட்டம், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமாம் பெரிய போராட்டத்தோடு ஜெபிக்கிறார்கள், எகிப்தியர்கள் ஜீவனை கசப்பாக்கினார்கள். ஆரோனும் அந்த தேசத்தில் இருக்கும்போது ஒரு ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவன் நினப்பு, அவன் வேண்டிக் கொள்வது என்ன தெரியுமா? என்னது? எப்போ விடுதலை, எப்போ சுகம், எப்போ ஆசீர்வாதம், எப்போ நன்மை, எப்போ மேன்மை, எப்போ உயர்வு, எப்போ பெருக்கம், எப்போ திருமணம், எப்போ குழந்தை, எப்போ பிஸ்னஸ், எப்போ எத்தனை பேருக்கு எப்போன்ருக்கு? ஏ உண்மையாக சொல்லுங்கப்பா, ஏன் இப்படி கை தூக்குறதுக்கே வெக்கப்படுறீங்க? நான்லாம் கொள்ளையாக தூக்கிடுவேன். இன்னைக்கு நைட்லேருந்து தூக்கி தூக்கி கை ஆண்டவர் எப்போ எப்போ அப்படின்னு கேட்டுட்டு வந்திருக்கேன். அதனால தான் நான் இங்கே சொல்கிறேன். எப்போ சொல்லுங்க, எப்போ மவுண்ட் சர்ச்சுக்கு சொந்த இடம் தரப்போகிறீ?
அப்படி ஒரு ஜெபம் பண்ணியிருக்கேன். பல பேருக்கு இந்த கேள்வி இருக்கும், எப்போ 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 எப்போ. ஆமாம், நம்ம சபையில் பல பிள்ளைகளுக்கு அந்த கேள்வி இருக்குது, எப்போ பிரதர் திருமணம் நடக்கும், எப்போ பிரதர் இந்த கடன் பிரச்சனை மாறும், எப்போ பிரதர் எனக்கு ஒரு வழி உண்டாகும், எப்போ பிரதர் இந்த காரியத்தை கத்தர் வாய்க்க போனோம். பலருக்கு கேள்வி இருக்குது, என்கிட்டயே பல பேர் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஆமாம், ஆரோனுக்கும் அப்படி ஒரு காரியம் இருந்துச்சு. எப்போ ஆரோனுக்கும் எப்போ விடுதலை ஆண்டவரே, எப்போ ஆண்டவரே விடுதலை வரும், வாக்கு தத்தத்தை எப்போ பெற்றுக்கொள்ளுவேன் என்கிற கேள்வி வந்தபோது அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளையின் பெயர் இளையாசர். இளையாசர் என்கிற ஒரு பிள்ளை பிறந்தது. இளையாசர் என்று சொன்னால் கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர் என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. இளையாசர் எப்போ விடுதலை வரும்? பத்து தலைமுறையா அடிமையா இருக்கிறோமே, பத்து தலைமுறையா விடுதலை இல்லாமல் இருக்கிறோமே, பத்து தலைமுறையா கூணி குறுகி இருக்கிறோமே, இந்த வருஷமா அது விடுதலை வந்துருமா அப்படின்னு ஒரு பிள்ளையை பெற்றான். அந்த பிள்ளை நாதாப் அபியு என்கிறவர்கள் வெளிப்பட்ட போதிலும் இளையாசர் மூன்றாவதாக ஒருவன் பிறக்கும் போது அவனுக்கு பெயர் வைத்தான் இளையாசர். கர்த்தர் இந்த நாள் எனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார், உதவி வர போகிறது என்று அவனுக்கு இளையாசார் என்று பெயரிட்டான். சொல்லுங்க, இளையாசார் இந்த மாதம் எனக்கு உதவி வரப்போகிறது, இந்த மாதம் எனக்கு உதவி வரப்போகிறது. இளையாசார் வெளிப்பட்டால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னென்ன அடிமைத்தனம் சிறையிருப்பில் இருந்தீர்களோ, எங்கெங்க வாக்கு தத்தத்தை பெற முடியாமல் இருந்தீர்களோ, நினைச்சுக்கிட்டே இருந்தீங்களே, ஜோமனிட்டே இருந்தீங்களே, இளையாசார் வெளிப்பட்ட காலம் முடியும் போது அந்த நாட்களிலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வல்லமுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து சேனையை போல கர்த்தர் புறப்பட பண்ணுவாரானா? உங்களுக்கு உதவியை கர்த்தர் இந்த மாசம் வெளிப்பட பண்ண போகிறார். உங்க சிறையிருப்பு மாற போகிறது, உங்க அடிமைத்தனம் மாற போகிறது, உங்க கூணி குறுகின வாழ்க்கை மாற போகிறது. உதவி செய்ய வல்லவராயிருப்பார். இளையாசார் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இளையாசார் அவர் எனக்கு உதவி செய்ய. இந்த இளையாசரை பற்றி சில சில காரியங்கள் சொல்ல போவார். எப்படிலாம் நீங்கள் இருந்தால் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். இளையாசாராய் நீங்கள் மாறினார், சபையில் இளையாசார் எழும்பினார், நீங்கள் இளையாசாராய் இருப்பீர்களானால் ஆரோனின் குமாரனாகிய இளையாசார் மூணு பிள்ளைகளில் இவன் விசேஷமான ஆள் பாருங்க, இந்த ஆள். ஆமாம், இவனை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம், ஜெபிப்போம், ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். முதலாவது யாத்ராகம் 28:1. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோட கூட அவன் குமாரனாகிய நாதாப் அபியூ இளையாசர் இத்தமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. முத இளையாசார் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய வேண்டுமானால் நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் கர்த்தர் இந்த மாத கிரியை செய்ய உங்களுக்கு அவர் வல்லவராய் வெளிப்பட வேண்டுமானால் சொல்லுங்க சத்தமா, நான் பிரிந்து சொல்லுங்க, பிரிந்து யாரை விட்டு? குடும்பத்தை விட்டு பிரிந்து, அது கணவன் மனைவிக்கு, கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ பிரிந்து போக கூடாது. பிரிந்து உன் பெற்றோர்களை விட்டு பிரிந்து நீயும் கணவனும் ஆமாம் ஒரே மாம்சமாக இருப்பீர்கள். ஆமாம், நீங்கள் தனி குடும்பம், உங்கள் அப்பா அம்மா இருந்தால் அப்பா அம்மா விட்டு பிரிந்துடணும். பிரிந்துடணும்னா சில பிள்ளைகள் என்னென்னா தனி கொடுத்தனம் போயிடணும்னு நினச்சிட்றாங்க. அப்படியும் கிடையாது, அப்படி கிடையாது. அப்பா அம்மா இருந்தாலும் அப்பா அம்மா தனி தான், பிள்ளைகள் தனி தான். எல்லாத்துக்கும் அப்பா அம்மாட்டையே போய் கேட்குற பிள்ளைகள் இன்றைக்கி மனம் மாறிடணும். கொஞ்சம் விலங்கலை நினைக்கிறேன், கொஞ்சம் விளக்கட்டா இல்லையா? சொல்லுங்க, மகன் மகள் சொல்கிறேன், கல்யாணம் முடிஞ்சா, முடிந்த உடனே நீங்களும் உங்கள் கணவனும் யார்? ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி. அது முதல்ல மனதில் வச்சுக்கணும். முதல்ல பிரிந்து அப்படின்னு கணவன் மனைவி ஒரு குடும்பம்,
இதில் உங்கள் அம்மா அப்பாவோ, பெண் வீட்டு அம்மா அப்பாவோ, கணவனுடைய அம்மா அப்பாவோ உள்ள என்ட்ரி ஆகிறதற்கு சொல்லுங்கப்பா. ஏன் என்னவோ பெரு வேறு மாதிரி பார்க்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? முடிந்தவொடனே என்னை வந்து பாருங்க. ஆமாம், அதுக்கு தானே நாங்கள் இருக்கோம். கணவன் அம்மா அப்பாவோ மனைவியினுடைய அம்மா அப்பாவோ இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் உள்ள அலோடு உள்ள நுழையிறதற்கு அதிகாரம் சத்தமாக சொல்லுங்க கிடையாது. முதல்ல குடும்பம்னா ஒரு கணவன் மனைவி அவங்க பிள்ளைகள், நீங்கள் தனியாக தான் இருக்கணும். பிள்ளைகள்லாம் உங்கள் அம்மா அப்பா கூட இருந்தாலும் அவங்கள பார்க்கணும், கவனிக்கணும், சந்தோஷமாக வைக்கணுமே தவிர எல்லாத்தையும் கணவன் அம்மா அப்பாட்டையும் கேட்கக்கூடாது, மனைவியும் உங்கள் அம்மா அப்பாட்ட கேட்கக்கூடாது. அப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் வேதத்துக்கு புறம்பாக இருப்பீங்க, உங்களுக்கு உதவியே வராது. அப்போ நீங்கள் எப்படி நினைப்பீங்கன்னா, மனைவி வீட்டில் எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அப்பா இருக்காங்க, அவங்க உதவி செய்வாங்க, நல்லா கொடுப்பாங்க. பாதி பிள்ளைகளுக்கு இங்கே இன்னைக்கு என்ன பிரச்சனை? கல்யாணம் முடிஞ்சோன்னு என்ன பிரச்சனை? எப்போ பார்த்தாலும் புருஷன் வேலைக்கு போயிட்டா அம்மா அப்பா கூட உட்காந்து கதை கதையாக வண்டி வண்டியாக பேசி கடைசியில் குடும்பம் பஞ்சாயத்துக்குள்ளே போகிறதுக்கு மெயின் ரீசன் பொண்ணுடைய அம்மா அப்பா இல்லைன்னா பையனுடைய அம்மா அப்பா. இன்றைக்கி பாதி குடும்பம் பிரிஞ்சிருக்கிறதுக்கு சீரழியறதுக்கு காரணமே என்ன தெரியுமா? பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படியே பிரிந்து போகிறான், எல்லா காரியத்திலும் தலையிட்டுக் கொள்ளுகிறான். இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது, பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது. லோத்துவின் ஆவி பிரிந்து போகிற ஆவி, அழைக்கப்படாத ஒரு ஆவி, உடனடி தீர்வை விரும்புகிற ஆவி, உலகத்தில் உலகத்தில் உள்ளவைகளின் மீது நேசமாய் இருக்கிற ஆவி, லோத்தின் ஆவி. ஆமென் சொல்லுங்க. யாரை விட்டு பிரிஞ்சிருக்கணும், யாரை விட்டு பிரியக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரியணும். யாரை விட்டு பிரியணும், யாரை விட்டு பிரியக்கூடாது உங்களுக்கு தெரியணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு அம்மா அப்பா சரியாக தம் பிள்ளைகளை கொண்டு போகலைன்னா எப்படி மோசமான நிலைமைக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் எங்கே போய் முடியும்? எப்படி கத்தர் உதவி செய்ய முடியும் இந்த குடும்பத்துக்கு? எப்படி ஊழியக்காரங்கன்ற போர்வையில் இருக்கிறாங்க, மண்டையிலே கொட்ட வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இன்னொரு மக அவன் புருஷன் பெரும் குடிகாரன், ஒன்றா நம்பர் குடிகாரன், மரண விளிம்புக்கு போயிட்டு திரும்பி கத்தரவனை தூக்குனார், திருப்பியும் குடிக்க போயிட்டான். ஆனால் அவன் பாவம் அந்த பிள்ளை அவன்கிட்ட அடி வாங்கிட்டும் பரவாயில்ல பரவாயில்லன்னு பல வருஷம் இருந்த மகள், இப்படியும் பிள்ளைகள் இருக்க, இப்படியும் ஓடிட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலேயும் ஓடுற பிள்ளைகள் இருக்குது. எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல அடிக்கட்டும், அவன் தான் என் புருஷன் இருக்கிற பிள்ளைகள் இருக்க சொல்லுங்க. அல்லேலூயா. பிரிந்து போகவே கூடாது. சங்கீதத்தில் அழகாக ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா? உன் ராஜா உன் அழகில் பிரியப்படணுமா, முதல்ல உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு. உன் தகப்பன் வீட்டை மற, அப்பொழுது ராஜாதி ராஜா உன் அழகளை பிரியப்படுவா. கவனமா இருங்க பேரண்ட்ஸ், உங்க பிள்ளைகளை கெடுக்காதீங்க. உங்க பிள்ளைகள் குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிங்கனாலே நீங்க முடிஞ்சீங்கன்னு அர்த்தம். கவனம், ஃபேமிலிக்குள்ள நுழையாதீங்க. நீ உனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன்ப்பா, நீ நல்லா ஜெபம் பண்ணு, நல்லா பைபிள் வாசி, அப்பா என்னன்னாலும் உதவி செய்கிற. ஆனால் உள்ளே வந்து ஆலோசனை கொடுக்க அப்படி இப்படி இந்த வேலைக்குள்ளே போகாதீங்க. சபையே பேரண்ட்ஸ், திருமணம் முடித்து கொடுத்துருக்க தகப்பன் தாயாரை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு நான் கண்டிப்போடு எச்சரிப்போடு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளை நாசமாக போகிறதுக்கு நீங்கள் வழிவகுக்காதிருங்கள். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ எதை விட்டு நான் பிரிய வேண்டும்? சில வசனத்தை வாசிப்போமா? நீங்கள் பாருங்களேன், அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் 40 வசனத்தை பாருங்கள். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி, மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். எதுக்கு இதை புத்தி சொல்றார்? 37 வசனத்தை பாருங்க.
இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஆண்டவனே, நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? உண்மையான ரட்சிப்பு முற்று முடிய கர்த்தர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறாரு. 1980 ரட்சிக்கப்பட்டேன்னு பழைய ரட்சிப்பை குறித்து பேசிட்டு இருக்கிறேனே, அந்த ரட்சிப்பில் நான் முற்று முடிய ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டோமானால் அவர்கள் சொன்னார்கள், இந்த மாறுபாடு சந்ததியை விட்டு நீங்கள் பிரிந்து விலகி. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப என்ன, ஊரோடு ஒத்த வேஷம் போடக்கூடாது, ஒத்து வாழ கூடாது. அதனாலதான் என்னாகமத்தின் புஸ்தகம் 23:9 நீங்கள் வாசித்து பார்த்தால், பிழையாம் சபிக்கும்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலாக்கு அங்கே பிழையாமுக்கு கூலி கொடுத்து அனுப்பித்து வருகிறான். மலை ஒச்சில போய் பலிபீடத்தை கட்டி பலியை தகனிட்டு அவன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தபோது, இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் போது பிழையாம் கண்கள் திறக்கப்பட்டவனாய் கர்த்தருடைய ஆவியை பெற்றவனாய் சொல்லுகிறான், இதோ குன்றுகளிலிருந்து மலை உச்சியிலிருந்து நான் பார்க்கிறேன், இந்த ஜனம் ஜாதி ஜனத்தோடு கலவாதபடி தனியே வாசமாயிரு கிறிஸ்தவர்கள் தனியே வாசமாயிருப்பார்கள், இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் தனியே வாசமாயிருப்பார்கள், ஆவியிலே தாக்கப்பட்டவர்கள் தனியே வாசமாயிருப்பார்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் தனியே வாசமாயிருப்பார்கள், அப்பத்தையும் ரசத்திலும் பங்கு பெறுகிற தேவ ஜனம் தனியே வாசமாயிருப்பார்கள். சொல்லுங்க, அல்லேலூயா. எப்படி இருப்பார்கள்? தனியே. 1 Corinthians 5:9-10 பாருங்க. விபச்சாரரோடே கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாராதனைக்காரர், இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. நான் அப்படிலாம் எழுதல, அப்படி சொல்லிட்டு சொல்றார். 11 நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், ரட்சிக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம், பெந்தெகோஸ்து அனுபவத்தை பெற்றதுக்கு அப்புறம், சபைக்குள்ள வந்து சகோதரன் எனப்பட்ட வந்ததுக்கு பின்னாடி, விபச்சாரக்காரன், பொருளாசைக்காரனாவது, ஆராதனைக்காரன், உதாசீனமானவாவது, வெறியனானவாவது, கொள்ளைக்காரனானவாவது இருந்தால் அவனோட நீ கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனோட புசிக்கவும் கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. வெளியே வேற, இங்க வேதம் சொல்லுகிறது நாதாப் அபியு, இங்க எலயாசார் இத்தமார் எல்லாம் 4 இருந்தாலும், இந்த எலயாசார் பாருங்க, நாதாப் அபியு அந்நிய அக்னியை கொண்டு வந்தார்கள், அந்நிய அக்னியை கொண்டு வந்த போதிலும் எலயாசார் தனியாவே இருந்தான், இவங்க செத்துட்டாங்க, கத்தர் இவனை கத்தர் வித்தியாசமாய் மாற்றினா. இல்லை இல்லையா சொல்லுங்க. அவனை விட்டு பிரிஞ்சே இருக்கான் பாருங்க. கோராபுத்திரர், அப்ரம் கூட்டம், தாத்தான், இவங்க எல்லாம் மோசைக்கு விரோதமாக கையை நீட்டி பேசுகிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், அவங்கள விட்டு பிரிஞ்சு கொஞ்சம் திரும்பி வாங்க அப்படின்னாரு. எல்லாத்தையும் பிரித்தா பூமி அவர்களை விழுங்கி போட்டது. விட்டுரு அவனை. சர்ச்சுக்குள்ளே வந்த பிறகு ஊழியக்காரனை கையை நீட்டி பேசுகிறான், சர்ச்சு வந்தபோது விசுவாசியை கையை நீட்டி பேசுகிறான், நீ காசி பேசுகிற, நியாயப்படுத்துகிற, நியாயம் தீர்க்கிற, அடுத்தவனை குறை சொல்லிகிட்டே இருக்க, திரு அவனை விட்டு பிரிஞ்சு வா, பூமி என்ன செஞ்சுதான், சர்ச்சுக்கு வெளியே எப்படி எப்படி இருக்கு அதை பற்றி நான் சொல்ல வரல. அப்படிப்பட்டவங்க கூட நீங்கள் கலக்கா, அவன் எப்படி இருந்தான்னு, நீங்கள் ஒரு 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 ஹோட்டலுக்கு போகிறீங்க, அவன் இந்து ஹோட்டலாக இருக்கலாம், இஸ்லாமியர் ஹோட்டலாக இருக்கலாம், அதுக்காக இங்கே புரோட்டா சாப்பிடாமையாக இருக்கும், 3 ரொட்டி சுக்காவை போட்டு ஒரு ஆஃப் ஆயில போட்டு அவக்காடை போட்டு அடிக்காமல் நைட்டு தூக்கம் வர மாட்டேக்கையா, அவங்க போட்ட வச்சுருக்கான். அப்படி இல்லை, அதை நீங்கள் எல்லாம் ஸ்தோத்திரத்தோடே புசிங்கன்னு போடப்பட்டிருக்கு. ஆனால் சபைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒருத்தன் இப்படி, இவன் இப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தான்னா அவன் கூட என்ன செய்யக்கூடாதான், சேராத, கலவாத, பிரிந்து போ. இத்தமார், ஆமாம், ஆபிரகாம் கூட்டம், கோராபுத்திரர், ஆமாம், எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சு வா, நீ வெளியே வந்துட்டினா அவனை பூமி விழுங்கிறோம், பிரிஞ்சிருங்கன்றார் கர்த்தர். இல்லையா சொல்லுங்க. 2 Corinthians 6:14-18 வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்நிய நுகத்திலே
அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதிருப்பாயாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்மதம் எது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேது? அவிசுவாசியோடு விசுவாசிகளுக்கு பங்கு எது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் எது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்ப அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாது என்று கத்தச் சொல்லுகிறார். அடுத்தது, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் என் குமாரரும் குமாரத்திகளும் என்று சர்வ வல்லமையில கத்தச் சொல்லுகிறார். அவர் கத்த சொல்லணும்னா இதெல்லாம் விட்டு பிரிஞ்சிடணுங்கிறார். இருளுக்கும் ஒளிக்கும் அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு முடியாது. எப்படி பிணைக்கப்பட முடியும்? விக்கிரகங்களுக்கு சபைக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? நம்ம ஆண்டவர் ஆவியானவர், அவர் எங்கு வியாபித்திருக்கிறார், நம் மத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட, ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமை ஊற்றுமையா, ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தா சாயாவின் ஊதடுகள் தொட்ட தேவா, எந்த ஊதடுகள் இன்று தொடுமே, ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை கல்யாணம் பாருங்க, உங்களை யார் வேண்டான்னா நல்லாவே பாருங்க, ரட்சிக்கப்பட்டானு மட்டும் பாருங்க, ஆமென் சொல்லுங்க. ஐயோ அவன் கொஞ்சோண்டு குடிக்கிறான் பிரதர், ஆனால் நல்ல குடும்பம், ம் கட்டி வைங்க, நல்லா கட்டி வைங்க, உங்களை யார் வேண்டான்னா பணம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு கட்டி வச்சிங்க. ஆண்டவர் நமக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாரு, ஆமென் சொல்லுங்க. விக்கிரக ஆராதனைக்கும் சபைக்கும் ஒரு விக்கிரகத்தை தொட்டு கும்பிட்டாலே சாவந்தான் உங்களுக்கு. அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார், அவர் அழகுள்ளவர், ஆயிரம் ஆயிரம் பதினாறுங்களில் சிறந்தவர். அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, மருதோன்றி பூங்கொத்து. ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு பூரண அழகுள்ளவர் நம்ம அப்பா. அவரை போய் ஒரு 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 சிறு சொரூபத்தில் வச்சு விக்கிரகத்தில் வச்சுட்டு இவர் தான் இயேசு, இவர் தான் ஆண்டவர், இவர் தான் சிலுவையில் அறையப்பட்டவர்னு சொன்னால் எவ்வளவு கேவலமாக இருக்கும். அல்லேலூயா. அவ்வளோ மகிமையுள்ள ஆண்டவர். சாபம் உங்கள் வீட்டை தொடரும். விக்கிரக ஆராதனை, விக்கிரகம் பண்ணுகிற விக்கிரக ஆராதனை தொட்டு கும்பிட்டா சாபம். கவனம், ஒரு படத்தில் இயேசு இருந்தால் அதை தொட்டு கும்பிட்டாலும் சாபம்தான். இயேசு அப்பெல்லாம் படத்தில் இருக்கிறவர் அல்ல. லவ் பண்ணிட்டேன் பிரதர். ஐயோ, நேற்று நானும் செல்வம் பேசிட்டு வரும்போது ஒரு கதையை சொல்லிட்டு வந்தான், ரொம்ப துக்கமாக இருந்தது. அப்படி அவ குடும்பத்தில் ஒரு பிள்ளை நகையை கலட்டி அப்படி கத்தருக்காக வைராக்கியம் மறந்தான். ஒரு பையனை லவ் பண்ணிட்டா போயிட்டா, இன்னைக்கு நகை என்ன,
விக்கிரக ஆராதனை என்ன போயிட்டா அப்படிங்கிறான். துக்கமாக இருக்குது. நான்லாம் ஃபோன் பண்ணுறதில்லை, அவள் பண்ணால் பண்ணுவாள், நான் பேசுறதில்ல. சம்பாத்தியத்துக்கு பணத்துக்காக நம்ம இந்த ஐக்கியத்தில் போய் இருக்கக்கூடாது. பிரிஞ்சிடணும். இளையாசார் பிரிந்து போய் கத்தர் பக்கம் சேர்க்கப்பட்டவன் இளையாசார். உங்களுக்கு உதவி வரணும்னு அந்த உலகத்தை விட்டு பிரி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. லேவியர் ஆகமம் 10:16 பாருங்கள். பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டுக்கடாவை மோசே தேடி பார்த்தான். பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டுக்கடா பலியை தேடி பார்க்கறான். அது காணோம். ஏன்னா அதை எடுத்துடணும், ஆனா அது சாம்பலாகிற வரைக்கும் விட்டுட்டான். சொல் வாசி. அது தகனிக்கப்பட்டிருந்தது. தகனிக்கப்பட்டிருந்தது. ஆகையால் மீதியாயிருந்த எலியாசர் இத்தமார் என்னும் ஆரோனின் குமாரர் மேல் கோபம் கொண்டான். பாருங்க, இளையாசார் ஆசாரியன், சரியா? அவன் வேலை பலிபீடத்தை சுற்றி தான் வேலை, ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி தான் வேலை. எப்பயுமே அங்கே தான் இருக்கணும். பலி செலுத்த வந்தால் பலிபீடத்தில் பலியை தகனிக்கணும். துண்டு துண் சந்து சந்தாக துண்டித்து பலிபீடத்தில் வைக்கணும். அது வந்து அக்னி போடப்பட்டு அது சாம்பலாக மாறணும். இது தகனிக்கப்படுகிறதற்கு முன்னாடி வந்து தேடி பார்த்தா அதை காணும். என்னப்பா அப்படின்னு கேட்டு இளையாசாட்ட கேட்டால், ஆமாம் அங்கே முழிக்கிறான். ஏன்? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. என்ன சம்பவம் வந்திருக்கிறது? நாதாவும் அபியும் வந்து அன்னி அக்னியை கொண்டு வந்ததுனால வீட்டுக்குள்ள என்ன வந்துருச்சு? அடி விழுந்து ரெண்டு பேரும் செத்து போயிட்டான். பிள்ளை ரெண்டு பேரும் செத்து போனதுனால ஆரோன் பலிபீடத்துக்கிட்டே வரல. ஏன்னா என் வீட்டில் ரெண்டு பேர் மரணம் வந்துட்டு இனிமே இந்த பிள்ளையும் போய் சாவா நானும் சாகவான்னு சொல்லிட்டு பலிபீடத்துக்கு பக்கத்தில் ஆரோன் போக பயந்து தூரமா இருந்தான். எதுக்கு ஆண்டவரே அடி விழணும்? எதுக்கு தேவையில்லாம மரணம் வரணும்? ஏன் இந்த தேவையில்லாத காரியங்கள் வந்து என் குடும்பத்தில் இந்த ரெண்டு பிள்ளைகளும் இல்லாம போகவா? இளையாசாரம் இல்லாம இத்தமாறு இல்லாம போகவா? அதை எடுக்காம தகனிக்கிறதுக்கு முன்பாக அதை தேடி பார்த்தா காணணும்னு அங்கே வந்த நின்ற மோசே பார்த்து இளையாசார கோபம் கொண்டான். இளையாசார் மீது என்ன செஞ்சான்? கோபப்பட்ட உடனே இளையாசார் போயா நீ ஊழியம் அப்படின்னு போனான்னா, நீ அடுத்த வாசி பாருங்க கரெக்டா. ஓகே, கோபப்பட்டது நியாயமான கோபம். இந்த கடிந்து கொடுதலுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தான். கத்தர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எப்போ நீங்கள் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புகிறீங்களோ, எப்போ சிக்ஷைக்கு திரும்புகிறீர்களோ, எப்போ நீங்கள் பாடு உபத்திரவம் போராட்டங்களுக்குள்ளே வரும்போது முறுமுறுக்காமல் கத்தர் பக்கம் திரும்புகிறீங்களோ, அப்பந்தான் அந்த பாடுகளையும் உபத்திரவத்தையும் சகித்த ஒருவர் அவர் பாடுபட்டபடினால் சோதிக்கப்படுகிற உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்கள் திரும்பும் போது, கத்தர் பக்கம் மனம் திரும்பும் போது, சிக்ஷைகளை சகிக்கும் போது, தேவன் கடிந்து கொள்ளும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களுக்கு இந்த கால வேளையில் உதவி செய்ய வல்லமையுள்ளவரா இருக்கிறார். நீதிமொழிகள் 1:23 என்ன சொல்கிறது? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், திரும்புங்கள். இதோ உங்களுக்குள் அருள்வேன், அருள்வேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். ஆவியும் வார்த்தையும் உள்ள வரணும், தெரியப்படணும்னா எதுக்கு திரும்பணுமா? கேட்கலப்பா, கேட்கலப்பா, இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்பா. கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புறது கொஞ்சம் ஊழியக்காரங்களை எப்படி கடிந்து கொள்றது? விசுவாசியை எப்படி கடிந்து கொள்கிறது? நீதிமொழிகள் 6:23 எப்படி கடிந்து கொள்கிறது? கட்டளையை விளக்கு, கட்டளையை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி, போதக சிச்சையே, போதக சிச்சையே, போதக சிச்சையே, இன்னும் எனக்கு பிடிக்கல, போதக சிச்சையே, போதக சிச்சையே ஜீவ வழி. உங்களை என் கையில் கத்தர் ஒப்பு கொடுத்துட்டு நான் வந்து உங்களை கண்டிக்காமல் சிச்சிக்காமல் இருந்தால் நீங்கள் போடுற காணிக்கைக்கு கத்தருடைய ஊழியத்துக்கு நீங்கள் கொடுக்கறது உழைக்கிறதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுல்ல. ஆமின் சொல்லுங்க. இளையாசாரை மோசே கண்டித்தான், கோபம் கொண்டான். இப்போ கோபப்பட முடியலையா ஊழியக்காரன்கிட்ட, விசுவாசிட்ட? போங்க, நாங்கள் வேறு சர்ச்சுக்கு போகிறோம், போங்க, உங்களை யார் வேண்டான்னு சொன்னால் போங்க, நல்லாவே போங்க.
அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. எந்த மகனே அவர் சிச்சிக்கிறாரோ தாம் சேர்த்துக்கொள்ளுகிற, எந்த மகனையும் அவர் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிச்சைகளை சகிப்பீர்களானால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். எல்லாருக்கும் கிடைக்கிற சிச்சை உங்களுக்கு கிடையாது இருக்கும். ஆனால் நீங்கள் பிள்ளைகளாக இராமல் வேசியின் பிள்ளைகளாக இருப்பீர்கள். உங்கள் பிதாக்கள் உங்களுக்கு நலமென்று தோன்றின கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். இவரோ நீங்கள் பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி முடிவு பரியந்தம் சிச்சிக்கிறா. என்ன சபையில் சிச்சித்தாலும் நல்லது, எங்க அப்பா சிச்சித்தாலும் அது நல்லது. என்ன பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு தான், அப்பந்தான் உதவி வரும். எலியாசார் கடும் கோபம் கொண்டு வந்த போது மோசே அதை ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொள்ள இருதயம் வேணும். என்ன அவங்க என்ன திட்டுறது, என்ன என்ன அவங்களை கண்டிக்கிறது, என்ன அவங்க என்ன சிச்சிக்கிறது, இப்படியே சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். ஐயோ, சில ஊழியத்திலலாம் சில ஊழியக்காரங்க உடன் ஊழியர்களை நடத்துகிறத பார்த்தா விசுவாசிகளாம் திருச்சு ஓடிடுறாங்க. ஆமாம், ஏன் கடிந்து கொள்ளுகிறோம்? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக. என்னாகுமா 3:4? நாதாபும் அபியாவும் சீனாய் வனாந்திரத்தில் அன்னி அக்னியை கர்த்தருடைய சன்னிதியில் கொண்டு வந்த போது கர்த்தருடைய சன்னிதியில் மரித்து போனார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. எலியாசாரும் இத்தாமாருமே தங்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். எலியாசார் ஆசாரிய ஊழியம் செய்யணும். ஒன்று சொன்னேன், பிரிந்து போனால் உதவி அவர் கொடுக்க வல்லமை உள்ளவர். இரண்டாவது, கடிந்து கொள்ளுதலை ஏற்க மனம் இருந்தால் கர்த்தருடைய உதவி உங்களுக்கு வரும். மூன்றாவது, கர்த்தருக்கு ஊழியம் செய்தார், ஆசாரிய ஊழியம் செய்தார், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வெளிப்படுத்தினர் 1:6 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் என்ன சொல்லுகிறாராம், அவர்களை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். அவருடைய இரத்தத்தினால பாவங்களற கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை பிதாவுக்கு முன்பாக ஆசாரியர்களும் ராஜாக்களும் மாற்றினார். 1 பேதுருவின் புஸ்தகம் 2 அதிகாரம் அதனுடைய 5:9 வசனத்தை வாசித்தார். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக ஆசாரிய கூட்டமா இருக்கிற கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆசாரிய ஊழியம், பரிசுத்த ஆசாரியர் ஊழியம். 2:9 நீங்களோ ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஆசாரியர் ராஜரீக ஆசாரியர் கூட்டம், தேவனுடைய ஆசாரியர்களின் கூட்டமா மாறணுமா? இந்த ஊழியத்தை பத்தி வேதம் லேவியராகமத்தின் புஸ்தகம் 25:55 வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர், என் ஊழியக்காரர், அவர்கள் நான் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இங்க பாருங்க, ஊழியக்காரன் பழைய ஏற்பாட்டில் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவன் தான் ஊழியக்காரன். ஆரோனை போல அழைக்கப்பட்டால் இந்த கனமான ஊழியத்துக்கு நீங்கள் நிற்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, சரியா? ஆமாம். அப்போ ஒரு பெரிய அழைப்பு இருந்துச்சு, அந்த கூட்டம் தான் ஊழியம் செஞ்சது. அங்கே தான் இங்கே இத்தமார் இருந்தான், இளையாசார் இருந்தான், நாதாப் இருந்தான், அபியூர் இருந்தான். இவன் அண்ணி அக்னியை கொண்டு வந்து செத்து போனான். இதுக்கப்புறம் இவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு நம்ம ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். பரிசுத்த ஆசாரியர் கூட்டம், ராஜரீக ஆசாரியர் கூட்டம், தேவனுடைய ஆசாரிய கூட்டம் என்று கர்த்தர் நம்மளை மாற்றியிருக்கிறார். அதனால் அடிமைத்தனத்திலிருந்து வெளிப்பட்ட எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, உலகத்தின் பின்னாடி வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை இன்னைக்கு எகிப்தை விட்டு கர்த்தர் பிரித்து இன்னைக்கு இயேசு என்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நம்மளை கொண்டு போறோமோ, அன்னையிலிருந்து நீங்களும் நானும் யாரு? இஸ்ரவேல் புத்திரர் என் அவர்கள் நான் எகிப்திலிருந்து புறப்படப்படின. அப்ப ஏறக்குறைய 30 லட்சம் பேரும் யாரு தான்? அப்ப நீங்க எல்லாம் யாரு தான் சொல்லுங்க. வாங்க ஊழியக்காரரே சொல்லுங்க, பக்கத்தில் பா சொல்லுங்க. வாங்க ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யறதுக்கா அழைக்கப்பட்டிருக்கீங்க சொல்லுங்கப்பா. ஊழியம் செய்கிற வர்றவங்களைத்தான் கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருப்பா. விளக்கமாற பிடிக்கிற ஊழியம் கூட இருக்கும்,
பாத்ரூம் கழுவுற ஊழியமாக இருக்கலாம், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிங்கிற ஊழியமாக இருக்கலாம், சாட்டர்டே ஆயத்த பணிங்கிற ஊழியமாக இருக்கலாம், சண்டே கிளாஸ் எடுக்கிறது, வாலிப கூட்டமாக இருக்கிறது, ஏதோ ஒரு ஊழியம். ஆமாம், இதை கம்ப்யூட்டர் போடுற ஊழியம், க்ளீன் பண்ணுற ஊழியம், சாப்பாடு சர்வ் பண்ணுறது, தட்டை கழுவுறது, பெருக்கிறது, நைட்டு வந்து இங்கே படுத்து இங்கே பாதுகாப்புக்கு இருக்கிறது, ஏதோ ஒரு ஊழியங்க. நீங்கள் எல்லோரும் யாருடைய ஊழியக்காரர்கள்? அவருடைய ஊழியக்காரர். ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவராய் அவர் இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். என்னாகமும் 3:32. ஆசாரனாகிய ஆரோனின் குமாரன் எலியாசர் லேவியருடைய தலைவர்களுக்கு தலைவனாய், லேவியர்களுக்கு தலைவனுக்கு தலைவனாய், பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்கிறவர்களுக்கு, பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்கிறதற்கு விசாரிப்புக்காரனாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுமா எலியாசர்? எப்படி? தலைவனுக்கு தலைவன், பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்கிறவனும் விசாரிக்கிறவனுமாயிருக்கணும். பரிசுத்த ஸ்தலத்தை காக்கிறவனா இருக்கணும், விசாரிக்கிறவனா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஊழியம் செய்யலாம், பரிசுத்தம் இல்லாமல் ஊழியம் செய்தால் ஷைன் பண்ண முடியாது. ஊழியம் செய்யலாம், பாட்டு பாடலாம், பரிசுத்தம் இல்லாமல் பாட்டு பாடினால் மகிமை வெளிப்படாது. ஊழியம் செய்யலாம், பரிசுத்தம் இல்லாமல் பிரசங்கம் பண்ணினால் கிரியை செய்யாது. ஊழியம் செய்யலாம், அது கிராம ஊழியமோ எந்தெந்த ஊழியனாலும் செய்யலாம், அதில் பரிசுத்த ஸ்தலத்தை காக்காமல் ஊழியம் செய்வோமானால் அதில் நமக்கு ஷைன் வராது. ஊழியம் போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாது, உங்களையும் கர்த்தர் உயர்த்த முடியாது. அவன் எதெல்லாம் விசாரித்தான், எதெல்லாம் நம்ம விசாரிக்கணும், ஒரு 7 காரியத்தை வேதம் சொல்லுகிறது பாருங்கள். என்னாகமும் 4:16. ஆசாரனாக ஆரோனின் குமாரன் எலியாசர் விளக்குக்கு எண்ணெயும் சுகந்த தூப வர்க்கத்தையும் தினந்தோறும் இடும் போஜன பலியையும் அபிஷேக தைலத்தையும் வாசஸ்தலம் முழுவதையும் அதில் உள்ள யாவையையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதன் பணிமுட்டுகளையும் விசாரிக்க கடவன் என்றார். காக்கணும், விசாரிக்கணும், நம்மளை பத்திரமா காத்துக்கொள்ளணும். இந்த காக்கிறதுல விசாரிக்கிறது தான் முக்கியம். 7 காரியத்தை விசாரிக்க சொல்றார். 1, முதல் என்னது? விளக்குக்கு எண்ணெய் இல்லாத விளக்கா இருந்தோமானால் கர்த்தர் உதவி வராது. அதை விசாரிக்கணும். சொல்லுங்க, எண்ணெய் இல்லாத விளக்கு. 5 புத்தியுள்ள கண்ணிகள் 5 புத்தி இல்லாத கண்ணிகளை குத்து. மற்ற 25 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவர்கள் தீவெட்டியை பிடித்திருந்தார்கள், கையிலேயோ என்ன, கொள்ளுகிறவரிடத்தில் விற்கிறவரிடத்தில் வாங்க போகிறதற்கு முன்பாக குமாரன் வந்துவிட்டான், மணவாளன் வந்துவிட்டார், கதவு பூட்டப்பட்டது, நான் உன்னை அறியேன் என்று சொல்லிவிட்டு போயிட்டார். விளக்கு அங்கே எண்ணெயோடு இருக்கணும். சொல்லுங்க, எண்ணெயோடு இருக்கணும். ஆமாம், கிருபையோடு வாழ பழகணும். என்ன வேணும்? கிருபை, கிருபை. யாக்கோபு அப்பா வீட்டிலேருந்து புறப்படுறாரு. ஒரு சரித்திரம் சொல்லுது, அவன் கொஞ்சம் பொருள் ஒட்டகம் எல்லாத்தையும் எடுத்து தான் ரெபேக்கால் அனுப்பி வச்சாலாம். ஆனால் இதை அறிந்த உடனே ஏசா புறப்பட்டு போய் எல்லாத்தையும் புடுங்கிட்டு விட்டான் இருக்கு ஒரு சரித்திரம் சொல்லுகிறார்கள். அதில் மிச்சமாக இருந்தது கோலும் தடியும், இன்னொன்று அவன் பையில் இருந்த எண்ணெய். அதனால தான் 28 அதிகாரத்தில் நித்திரை வந்தது, ஒரு கல்லை எடுத்து நித்திரை பண்ணினான். அப்பொழுது வானத்திலிருந்து தேவதூதர்கள் இறங்குகிறதும் ஏறுகிறதையும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறதையும் வாக்கு தத்தமும் சொல்லப்பட்டது. நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உங்கள் அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் சொன்ன வாக்கு தத்தத்தை நான் உனக்கு நிறைவேற்றுவேன் சொன்னபோது இவன் எழும்பி, இது வானத்தின் வாசல், இது பெத்தேல் என்று தான் நிறுத்தின கல்லை நிறுத்தி அதுக்கு அபிஷேகம், எண்ணெயை ஊற்றி தண்ணியை ஊற்றி அபிஷேகம் பண்ணி, நான் நிறுத்தின கல் உமக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் தசமபாகங்களையும் காணிக்கைகளையும் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணி. அப்ப மிச்சம் இருந்தது என்னது? கிருபை இருந்துச்சு. கிருபை இருந்ததுனாலதான் வாக்கு தத்தம் பலன் கொண்டது. இன்னைக்கு கர்த்தர் கிருபையை பெருக பண்ணுவாராக. கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உதவி செய்ய வல்லவராயிருக்கிறா? எண்ணெய் இருக்குதா? விளக்குக்கு எண்ணெய் முக்கியம், இல்லைன்னா உள்ள போக முடியாது. அதை காத்துக்கொள்ளணும், கிருபையை காத்துக்கொள்ளணும். கிருபைய ஒருவரும் கிருபையை இழந்து போகாதபடி கே சொல்லுங்கப்பா,
எச்சரிக்கையா இருங்க. ஒருவனும் கிருபையை இழந்து போகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஒருவனும் கிருபையை போக்காதபடி கவனமாயிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபையை இழந்துராதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபையை போக்கடிச்சிடாதீங்க. எத்தனை முறை கிருபையை இழந்துட்டே இருக்கீங்க, எத்தனை முறை கிருபையை போக்கடிச்சிட்டே இருக்கீங்க. இன்னும் கிருபை தருவார், இன்னும் கிருபை தருவார். ஓ, அப்படிதான் பல பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் சிம்சோனும் இருந்தார். கர்த்தர் கிருபை தருவார். தெளிலாளில மடியில் இருந்தாலும் கிருபை தருவார். அங்கே திம்னாத்துக்கு போனாலும் கிருபை தருவார். காசாவுக்கு ஒரு வேசியின் வீட்டுக்கு போனாலும் கிருபை தருவார். அப்படிதான் கிருபை கிருபை கிருபைன்னு கர்த்தர் கட்டவிழ்த்து கொண்டே இருந்தார். ஆனால் ஒரு நாள் கிருபையை போக்கடித்தான். கண் பிடுங்கப்பட்டது, மயிறு கத்தரிக்கப்பட்டது, வெண்கல விலங்கு பூட்டப்பட்டது, மாவரைத்து போக்கடிக்காதிருங்கள். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் பரிசுத்த ஆவியானவரை பகிர்ந்து கொடுத்து சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பிரதான ரட்சிப்பு. எபிரேயர் 4:2 இப்படி சொல்லுகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. 2 எபிரேயர் 2 சொல்லுகிறது. கவனமா இருங்க, கிருபைய காத்துக்கோங்க. 2 சுகந்த ஜப வாழ்க்கை. ஜப வாழ்க்கையை காத்துக்கோங்க. ஜப வாழ் சுகந்த தூபவர்க்கம். எஸ்தர் யாரால் வளர்க்கப்பட்டால்? முரதைக்காய். முரதைக்காய் என்ன? தூபம். தூபம் என்ன? ஜபம். ஜபத்திலே வளர்ந்தவ தான் எஸ்தர். அதனால தான் விடுதலையை வாங்கி கொடுத்தாள், விண்ணப்பம் பண்ணினாள், விட்டு கொடுத்தாள், விழுந்து கிடந்தாள், விடுதலையை வாங்கி கொடுத்து 128 நாட்டுக்கு தேவன் கத்தரவளை ஒரு ராஜாத்தியாக மாற்றினார்னு காரணம் கிருபையும் இருந்துச்சு, ஜபத்திலே வளர்ந்தா. ஜபம் இருக்கா? ஜப வாழ்க்கையை விட்டுறாதீங்க. கத்தர் உதவி செய்ய வல்லவராய் வேணுமா? ப்ளீஸ் Please increase your prayer life. Increase your prayer time. Amen. சொல்லுங்க. கொஞ்ச நேரம் ஒதுக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒதுக்குங்க. செபிக்க ஒப்பு கொடுங்க. நானும் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறேன். நானும் செபிக்க போகிறேன். இன்னும் அதிகமாக இன்னும் நேரத்தை கூட்ட போகிறேன். இது போதாதுன்னு என் ஆவியான பேசிட்டே இருக்கிறார். இன்னும் கூட்டு, இன்னும் ஜெபம் பண்ணு, இன்னும் ஜெபம் பண்ணு, ஓட, இன்னும் ஓடு, ஜெபம் பண்ணிட்டே ஓடுன்னு அதிகமாக ஜெபிக்க போகிறோம். சபை இந்த மாதம் இன்னும் அதிகமாக ஜெபிக்க போகுது. ஜப வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்கள். ஜபத்தை விட்டுறாதீங்க. 3 தினந்தோறும் இடும் போஜன பலி. போஜன பலின்னு என்ன? தேவ சித்தம் செய்வது தான் தினந்தோறும் இடுகிற போஜன பலி. யோவான் 4 சமாரியா ஸ்திரிட்டு சொல்கிறார், என் போஜனம் என்ன? தேவ சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனம். என்ன போஜனம்? 12 பேரையும் சாப்பாடு வாங்க அனுப்பிட்டு இவர் மட்டும் ஒருத்தியை பார்த்து சுவிசேஷம் சொல்கிறார். அப்போ தினந்தோறும் விடுகிற போஜனம் என்ன? தேவ சித்தம் செய்வது. தினந்தோறும் ஜபம் செய்தியா? வேதம் வாசித்தியா? அதை விட இன்றைக்கி தேவ சித்தம் செய்தியா? இன்றைக்கி ஒரு ஆளுக்கு இயேசுவை பற்றி சொன்னியா? இயேசுக்குள்ளே ஒருத்தரையாவது நடத்தினியா? அதான் தேவ சித்தம். இதை காத்துக்கொள்ளுங்க. தேவ சித்தத்தை காத்துக்கொள்ளுங்க. 4 அபிஷேக தைலம் தினந்தோறும் நரம்பணும். தினந்தோறும் அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்க. அபிஷேகத்தை இழந்துடாதீங்க. அந்நிய பாஷையை இழந்துடாதீங்க. சண்டே சர்வீஸில் மட்டும் பேசாதீங்க. சமையல் பண்ணும்போது பேசுங்க, குளிக்கும்போது பேசுங்க, நடக்கும்போது பேசுங்க, வாக்கிங் போகும்போது பேசுங்க, உட்காரும்போது பேசுங்க, எழும்பும்போது பேசுங்க. ஆவியில் நடத்தப்படுங்க, மாம்சத்தில் நடத்தப்படாதீங்க. புது புது பாஷைகளை பேசுங்க. புது புது வியாக்கியானங்களை கத்த தருவா. அபிஷேகத்தில் நிரப்பப்பட்ட ஒரு குடும்பமாய் தேவப்பிள்ளையாக மாறுங்க. வாசஸ்தலம் முழுவதும். 5 என்னது அப்படின்னா? என்ன? சரீரம் முழுவதையும் காத்துக்கோங்க. கரை திரை பிழையற்ற பரிசுத்தமாய் தேவ சந்நிதியின் காணப்படுகிறதற்கு உங்களை சரீரம் முழுவதையும் குற்றமற்றதும் பிழையில்லதுமாய் தேவ சன்னிதியில் காணப்பட ரொம்ப கவனமாக இருங்க. இந்த உலகத்தினால் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர் ஆகும்படிக்கு உங்கள் சரீரத்தை காத்துக்கொள்ளுங்க. இந்த உலகத்தில் தப்பி பிழைக்க மனுஷகுமாரனுக்கு முன்பாக நின்று அவரை பார்க்கறதற்கு தரிசிக்கிறதுக்கே தேவன் தேவைப்படுது. உங்கள் சரீரத்தை முழுவதும் பாதுகாத்துக்கொள். கண்ணை பாதுகாத்துக்கொள்ளுங்க, கையை பாதுகாத்துக்கொள்ளுங்க, வாயை பேச்ச நடக்க சிந்தைய கிரியைகளை உங்கள் டஸ் ஈச் அண்ட் எவ்ரி உங்கள் சரீரம் முழுவதையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. 6 பரிசுத்த ஸ்தலம் காக்கப்படணும். உங்கள் பரிசுத்த ஜீவியம் காக்கப்படட்டும்.
பரிசுத்த ஜீவியோ எங்கெங்கெல்லாம் பரிசுத்தத்தில் விழுந்து கிடக்கிறீங்களோ இன்னைக்கு சரி செய்து கொள்ளுங்க, உதவி வருகிறது. ஏழாவது பனிமுட்டுகள் அப்படின்னா என்ன? உங்களுடைய கிரியைகள், செய்கைகள், உங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம். நடக்க, கிரியை, செய்கை எல்லாவற்றிலும் என்னது? இதை ஏழு காரியத்தை என்ன செய்யணும்? இதுக்கு தலைவனாக இருக்கணும், காக்கணும், விசாரிக்கணும். சொல்லுங்கள், காக்கணும். ஆமாம், இன்னும் ரெண்டே ரெண்டு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். என்னாகமும் 20:26, ஆரோன் உடுத்தியிருக்கிற வஸ்திரங்களை கலற்றி கலட்டி அவைகளை அவன் குமாரனாகிய எலியேசருக்கு உடுத்துவாயாக உடுத்துவாயாக. ஆரோன் அங்கே மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்படுவான் என்றான். ஆரோன் மரித்தான், அவனுடைய வஸ்திரத்தை கொண்டு எலியாசாருக்கு போட்டார்கள். ஆரோன் அங்கே மரித்து தன் ஜனத்தோடு சேர்க்கப்பட்டான். ஆரோனின் வஸ்திரம் யாருக்கு வந்தது? இளையாசார், உன் வஸ்திரம் ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய உதவி வேணுமா? வஸ்திரம் ரொம்ப, ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம், வைராக்கிய வஸ்திரம். ஏசாயா 59:17 சொல்கிறது, வைராக்கியத்தை சால்வையாக போத்திருக்கிறாராம். அதுதான் எலியாவின் மீது விழுந்தது, அதைத்தான் எலியாவிலிருந்து எலிசாவின் மீது விழுந்தது. அடித்தான், யோர்தான் ரெண்டாக பிரிந்தது. வஸ்திரம் ரொம்ப முக்கியம். வஸ்திரத்தின் மீது தான் குற்றம் கண்டுபிடிக்க ஆசாரியனாகிய யோசுவாவை குற்றம் கண்டுபிடித்தான் என்று ஆகாய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அவனை, சத்துருவை என்ன செஞ்சாராம்? கட்டிந்து கொண்டார். அவன் வஸ்திரம் கரையாக இருக்குது, ஆசாரியின் வஸ்திரம் கரையாக இருக்குது, கட்டிந்து கொண்டான், கட்டிந்து கொண்டான். இல்லை இல்லையா சொல்லுங்கள், ஆசாரியின் வஸ்திரத்தை கிழிக்க கூடாது. வஸ்திரத்தை கிழிக்க, இயேசு சிலுவையில் அறையும் போது இருந்த ஆசாரியன் யாரு? பிரதான ஆசாரியன் யாரு? இயேசு சிலுவையில் அறையப்படும் போது இருந்த ஆசாரியன், பிரதான ஆசாரியன் யாரு? அண்ணா காய்பா. ஏன் அவன் வந்து கடைசி ஆசாரியன்? அவன் தான் பிரதான ஆசாரியன். ஆனால் இயேசு ஒரே பிரதான ஆசாரியனாகிய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தார். ஏன் அவனை விட்டுட்டு இயேசுவை மகா பிரதான ஆசாரின்னு சொன்னாங்க? இயேசு லேவிய கோத்திரமா? யூதா கோத்திரம். ஏன் அவர் ஆசாரியாக மாறிப்போனார்? ஏன்னா ஒரு ஆசாரியன் என்கிறவன் வஸ்திரத்தை கிழிக்கக்கூடாது. ஆனால் அண்ணா காய்வா என்ன செஞ்சிட்டான்? இயேசு வந்து இதை இடித்து போடுங்கடா, நான் 3 நாளை கட்டி எழுப்புவேன்னு சொன்ன உடனே அவன் செஞ்ச வேலை என்ன? சக்குன்னு கிழிச்சிட்டான். ஆசாரியன் வஸ்திரத்தை கிழிக்கக்கூடாது, கிழிச்சான். கிழிச்ச ஆசாரியத்துவத்தின் மகிமை இயேசுவின் மீது போனது. மகா பிரதான ஆசாரியர் ஒருவராய் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசித்து நமக்காக சொந்த ரத்தத்தை கொண்டு போய் எனக்காக பெரிய மீட்பை பெற்றுக் கொடுத்த மகா பிரதான ஆசாரியர் எனக்கு உண்டு. வஸ்திரம் கரைப்பட்டுறக்கூடாது. இல்லையிலே சொல்லுங்க, நம்ம பேதுரு பின்வாங்கி போயிட்டார் மீன் பிடிக்க, நம்மால் திபேரியா கடலுக்கு ஓடிவிட்டார். ஓடி போன உடனே நம்ம இயேசுவும் போகிறார், உயிர் தெழுந்த இயேசு. இயேசு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்மால் டப்பு தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டார் கடலுக்குள்ளே. ஏன்? நிர்வாணியாக இருந்தான், பின்மாற்ற அடைஞ்சால் நிர்வாணி தான். ஆனால் ஆண்டர் விடலை பாருங்க, அவனை தூக்கிட்டார். ஏய் வந்துடுறா தங்கம், போயிடாத, வஸ்திரத்தை கத்த திருப்பித்தர வல்லமை உள்ளவ. ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமே, வஸ்திரம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வஸ்திரத்தையும், நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம், ஆமேன், அபிஷேகம் என்கிற ஒரு வஸ்திரம், அலங்கார வஸ்திரம், வெளியான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்கரிப்பாக இராமல் உள்ளான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்கரிப்பாக இருப்பதாக. அதெல்லாம் ரொம்ப காத்துக்கொள்ளுங்கள். சாந்தம், அமைதல் உள்ள ஆவி, இதெல்லாம் கீழ்ப்படுதலின் ஆவியை வஸ்திரமாக உங்களுக்குள்ளே தரித்து கொள்ளுங்கள். உங்கள் இந்த ஆவிக்குரிய வஸ்திரமும் கரெக்டாக இருக்கணும், நீங்கள் போடுற வஸ்திரமும் கரெக்டாக இருக்கணும். ஆமின் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய சபையினுடைய பிள்ளைகள், கவனமாக உங்கள் ட்ரெஸ்ஸு வாங்குறத ஜெபம் பண்ணி வாங்கணும். இஷ்டத்துக்கு எல்லா ட்ரெஸ்ஸையும் வாங்க கூடாதுப்பா. பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், பார்த்த எல்லா ட்ரெஸ்ஸும் அங்கே கிழிஞ்சி இங்கே கிழிஞ்சி பின்னாடி தெரிஞ்சு முன்னாடி தெரிஞ்சு சைடில் தெரிஞ்சு அங்கே தெரிஞ்சு இங்கே தெரிஞ்சிச்சுன்னா கிழிச்சிருவார் கர்த்தர் ஒரே கிழிப்பா. விளங்காதே உங்களுக்கு, ஷால் எல்லாம் உங்களுக்கு எதுக்கு கொடுத்துருக்கு? ஷால், ஷால்னு ஒன்று சொல்லுவாங்களே, ஷால் ஷால், அதெல்லாம் போட்டு இப்படி போடுங்கன்னு அர்த்தம். ஏ, நாங்கள் எதுக்கு ஷால் போடணும்? ஷால் இல்லாமல் தான் இப்போ பாதி டிக்கெட்டு போகுது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை மறந்து போகக்கூடாது. உங்கள் வஸ்திரம் ரொம்ப
முக்கியம். இஷ்டத்துக்கு வஸ்திரத்தை போட்டு அலைஞ்சிங்கன்னா உலகம் பார்க்கும், நாங்கள் ஃப்ரீயாக இருக்கோம், உங்கள் கண்ணு தான் நொல்ல, உங்கள் பார்வையை நீங்கள் மாற்றுங்கள். அது எப்படி? நீங்கள் ஒழுங்காக போடுங்க ட்ரெஸ்ஸை. சர்ச்சுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, உலகத்துக்கு ஒரு சர்ச்சு இல்லை, ட்ரெஸ் இல்லை. எல்லா பக்கமும் ஒரே நீதியான வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம். ஆமென்னு சொல்லுங்கள். கிருபை இழந்து போயிடுவீங்க ட்ரெஸ்ஸை போட்டு, ரொம்ப இழந்துடாதீங்க. தயவுசெய்து போட்டு பாருங்கள். ரெண்டு மூணு தடவை ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி ட்ரையல் ரூம்னு ஒன்று இருக்குல்ல, உங்கள் பிள்ளைகளை கூட்டு போய் பார்த்து அங்கே தெரியுதா இங்கே தெரியுதா ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா தூக்கி துற போடுங்க. சொல்ல மாட்டீல, எதை கொடுத்துறீங்கன்னு கவனமாக கொடுத்துங்க. இல்லையிலையோ சொல்லுங்கள். விலங்குதா விலங்குலையா? கரெக்டாக இருங்க. நீங்கள் கரெக்டாக இல்லாமல் அவன் கண்ணு சரியில்லை இவன் கண்ணு சரியில்லைன்னா, நம்ம நடக்க கரெக்டாக இருக்கணும், செய்கை கரெக்டாக இருக்கணும், பேச்சு கரெக்டாக இருக்கணும், உங்கள் வஸ்திரம் கரைபடாமல் இருப்பதாக. இல்லையிலையோ சொல்லுங்கள். ஆமேன். என்னாகும் 27:21, அவன் ஆசாரனாகிய இளையாசாருக்கு முன்பாக நிற்க கடவன். அவன் நிமித்தம் அந்த ஆசாரியான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து ஊரீம் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன். அவருடைய கட்டளையின்படியே அவனும் அவனோட கூட இஸ்ரவேல் புத்திராகிய சபையார் எல்லாரும் போகவும் அவருடைய கட்டளையின்படியே வரவும் வேண்டியது என்றார். ஊரீம் தும்மீம் இதை ரெண்டை வைத்து ஆலோசனை கேட்க என்னனாலும் ஆசாரியன் இளையாசார் இதை கர்த்தர்கிட்ட கொண்டு போய் போட்டுட்டு எங்கே கேட்கணும்? ஆலோசனை கேட்கணும். ஆலோசனை கேட்டால் தான் உதவி. ஒத்தாசையை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். மனுஷ ஆலோசனை இல்லை, கர்த்தர்கிட்டருந்து ஆலோசனை. சொல்லுங்க, கர்த்தர்கிட்டருந்து ஆலோசனை, கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கணும். ஆயிலை ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்தாங்க தெரியுமா? எரிகோ பட்டணத்தில் ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை, ஆயு பட்டணத்தில் இவனும் ஆசாரியரும் உட்கார்ந்து எடுத்த ஆலோசனை. கத்தட்ட கேட்கல, என்ன ஸ்ட்ராட்டஜின்னு கேட்கல. எரிகோவுக்கு 7 நாள் சுற்றிவா, 7வது நாள் 7 முறை சுற்றிவா, 7 நாள் 6 நாள் அமைதியாக இருங்கடா, 7வது நாள் 7 முறை அமைதியாக இருங்க, 7வது முறை கத்துங்கடா. இது ஆண்டவர் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி. ஆனால் ஆயு பட்டணத்தை கொடுக்கறது பிடிக்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜி என்ன கொடுத்தாரு? ஆண்டவர் கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல. ஏன்னா இவன் ஆசாரியர் மூப்பரோடு உட்காந்து ஆலோசனை பண்ணிட்டு, எப்பா 2000-3000 பேரை கொண்டு போய் வருத்தப்படுத்து, எவ்வளோ பேரையும் வருத்தப்படுத்த வேண்டாம், 2000-3000 பேரை கொண்டு போய் அடித்து நொறுக்கிட்டு 70 திருப்பி கொண்டு வந்தாலாம் சொன்னால், 2000-3000 பேர் ஆயி மனுஷர்களுக்கு முன்பாக முறிந்தோடி வெட்டுண்டு விழுந்து போனார்கள், முதுகு போ காட்டினார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவரை முதுகு காட்டினார்களே, உடைய நாமத்தின் மகத்துவத்துக்கு என்ன செய்ய போகிறோம், இதை பற்றி கேள்விப்படுறவெல்லாம் உமக்கு விரதமாக யுத்தம் பண்ண வருவானே, ஏன் ஆண்டவரை இப்படி நடந்தது நடந்துன்னு மார்பிள் அடித்து மண்ணவாரி போட்டுட்டு அங்கே உபவாசத்திலும் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்துட்டு இருக்கான். யோசுவா கர்த்தர் பேசுகிறார், ஏய் சாபத்திடாயிட சா, ஆலோசனையே கேட்காம போனீங்கன்னா. குடும்பத்தில் ஆலோசனை கேட்கணும், ஊழியத்துக்கு ஆலோசனை கேட்கணும், பெரியவங்கள்ட்ட உட்காந்து ஆலோசனை கேட்கணும், கத்தட்ட உட்காந்து ஆலோசனை கேட்கணும், ஒரு பெரியவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கணும், அதை முடிச்சுட்டு கத்தட்ட கன்ஃபர்மேஷன் பண்ணணும், சபையில் ஊழியக்காரங்கிட்ட சொல்லணும். இஷ்டத்துக்கு வாங்க வேண்டியது, இஷ்டத்துக்கு பிஸ்னஸை பண்ண வேண்டியது, இஷ்டத்துக்கு எல்லாம் முடிஞ்ச போச்சு விட. ஏவா எதுக்கு இங்கே சபைன்னு ஒன்று இருக்குது? எதுக்கு இங்கே ஊழியக்காரன் ஒன்று குத்துக்கள்லாம் உட்காந்துட்ருக்கோம்? எதுக்கு உங்கள் பேரை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம்? எதுக்காக உங்கள் பேரை சொல்லி குடும்பமாக ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம்? இது உங்கள் சபை, நீங்கள் ஆலோசனை பெற வேண்டிய இடம். கத்தட்ட ஆலோசனை கேளுங்கள், ஊழியக்காரன்ட்ட ஆலோசனை கேளுங்கள், சபையில் ஆலோசனை கேளுங்கள். நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆலோசனை, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டை மட்டும் சில பேர் கேட்டுட்டு போயிடுவான், தோல்வி தான் வரும். நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கத்தட்டிருந்து தான் வரணும். ஆமென் சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. ஆமென். ஆரோனின் கோல் துளிர்த்தது. சொல்லுங்க. ஆமாம், ஏன் துளிர்த்தது? ஏன் துளிர்த்தது தெரியுமா? தேவ சமூகத்தில் கொண்டு போய் அதை வைத்தபோது, நீங்கள் தேவ சமூகத்தில் இருந்தால் உங்களுக்கு ஆலோசனை துளிர்க்கும், ஆலோசனை துளிர்க்கும். ஜெபிக்கும்படி முழங்கள் படிடுவோம். இளையாசார் எழும்பட்டு உதவி செய்கிற தெய்வம். தேவ சமூகத்தில் கொண்டு போய் வைங்க, எல்லாம் துளிர்க்கும், ஆலோசனை வரணும், கத்தட்ட கேட்கணும் ஆலோசனை. வஸ்திரம் ரொம்ப முக்கியம், கவனுங்க. இயேசு ஒரு கிராமத்துக்கு போனார், பிசாசனால் பிடிக்கப்பட்டவன், அவன் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தான். வஸ்திரம் இல்லாதவனா? பிசாசு பிடிச்சாலே வஸ்திரம் இருக்காது. உன்னத பாட்டு 3:6 பாருங்கள், சோலமத்தியை பற்றி போட்டிருக்கு. எம்மா இந்த அம்மா தூங்கிட்டா, நம்மாலது வந்து கதவை தட்டினா அந்த அக்கா தூங்கியாச்சு, நேசரை காணவில்லை.
அவர் வரும்போது நீ எங்கே போன, தூங்கிட்டேன், காணவில்லை, தெருவில் போனேன், என் வஸ்திரத்தை உரிந்து கொண்டு என் போர்வை எடுத்துக்கொண்டு என்னை குத்துயிரும் குலையுயிருமாக அடித்து விட்டார்கள். ஏன், வஸ்திரம் போச்சு, நீ தூங்கிட்ட, வஸ்திரம் போச்சு. ஆமென். எருசலேமிலிருந்து ஒருத்தன் எரிகோவுக்கு போகிறான், முத இழந்தது என்னது, வஸ்திரம். முத இழந்தது என்னது, வஸ்திரம் போச்சுங்க. பேய் முதல்ல உரியதே ரட்சிப்பின் வஸ்திரத்தை தான், நீதியின் வஸ்திரத்தை தான், பரிசுத்த வஸ்திரத்தை தான், ஊழியம் என்கிற வஸ்திரத்தை தான். அழகு வெளியரங்கமான வெளியான அலங்கரிப்பான அந்த ஆவிக்கூறிய அலங்கரிப்பாகி அந்த வஸ்திரத்தை தான் உரிவான். கோபத்தை சாந்த குணத்தை எடுத்து போடுவான், இச்சை இடக்கத்தை எடுத்து போட்டுருவான், உறிஞ்சுட்டுருவான். அதுக்கப்புறம் நிர்வாணி துணிஞ்ச அப்புறம் என்னென்ன செய்ய தோணும், ஆண்டவரே இல்லையா சார், தேவ சமூகத்தில் ஆலோசனை கேட்போம், காப்பேன், தலைவனுக்கு தலைவனாகவும் பரிசுத்த ஸ்தலத்தை காக்கிறவனாகவும் விசாரிக்கிறவனா இருப்பேன், விளக்குக்கு எண்ணெய் துவர்க்கம், மகா பரிசுத்த ஸ்தலத்தை காக்கிற அந்த ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. என் சரீரத்தை பாதுகாக்கணும், வஸ்திரத்தை பாதுகாக்கணும், எல்லாத்தையும் நான் விசாரிக்கணும், என் செய்கைகளை கிரியைகளை விசாரிக்கணும். ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமை ஊற்றுமையா, ஆவியானவரே, ஆவியானவரே, ஏசாயாவின் உதடு தொட்டதேவா, எந்த உதடுகள் ஒப்பு கொடுக்கவரே, இந்த அபிஷேகத்தான், அபிஷேக பரிசுத்தத்தோடு ஆராதித்தீட சுத்திகரீ.